एष नारायण श्रीमान क्षीरार्णव निकेतनः नागपर्यंकमुत्सृज्य ह्यागतो मधुरां पुरीं। இந்த ஸ்லோகம் புராண ஸ்லோகம். ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தத்தில் எழுந்தருளி இருப்பவர். மேலே பூலோகத்தில் அவதரிக்க வேணுங்கிறதுக்காக இடையில் திருப்பார்க்கடலிலே சயனிக்கிறார். அமர்ந்த திருக்கோலத்தில் வைகுந்தத்திலும், சயனித்த கிடந்த திருக்கோலத்தில் திருப்பார்க்கடலிலும், விபவாவதாரமான ராமன், கண்ணன், வராகன், நரசிம்மன் இது முதலான எத்தனையோ அவதாரங்களில் நின்றும் இருந்தும் நடந்தும் இப்படி பல வழிகளில் பகவான் நமக்கு சேவை கொடுக்கிறார். அர்ச்சாவதார திவ்யதேசங்கள் விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமான்கள். எந்த கோயிலிலேயும் நின்று திருக்கோலம் உண்டு, இருந்த திருக்கோலம் உண்டு, சயன திருக்கோலம் உண்டு. இப்படி பல படிகளாக இருக்கும் எம்பெருமான் ஒத்தொத்தருடைய ஹிருதய கமலத்துக்குள்ளும் உள்ளார். அவனவனுடைய நெஞ்சுக்குள் ஹிருதயத்துக்குள் எப்போதும் எழுந்துருளி இருக்கிறார். ஆனால் பகவான் இந்தந்த நிலைகளில் இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறான், உள்ளேயும் புறமேயும் வியாபித்திருக்கிறான் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ள? நம்மால் கண்ணால் நேரே பார்க்க இயலாது, தொட்டு பார்க்க முடியாது, முகர்ந்து பார்க்க முடியாது. அப்போ பெருமானை தெரிந்து கொள்ளுவதற்கு ஒரே வழியாது, சாஸ்திரம்தான் வழி. வேதம், வேதாந்தம், இதிகாச புராணங்கள் இவற்றின் உதவியால்தான் கடவுளை அறிய முடியும். ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக உள்ளதே. எத்தனையோ நூல்கள், ஆழ்ந்த தமிழ் நூல்கள், கடினமான சம்ஸ்கிருத நூல்கள், இது இத்தனையும் ஒரு புறம் இருக்கும்போது நாமோ ரொம்ப அளவுடைய ஞானத்தோடு இருக்கிறோம். மேலும் நமக்கு நேரமும் குறைவு, ஈடுபாடும் குறைவு. ஆனால் ஆசை உள்ளது, அறிய வேண்டுங்கிற விருப்பத்துக்கு குறவில்லை. அதற்கு நேரமோ மற்ற வசதிகளோ இதை பற்றிய அறிவோ மிகவும் குறைவு. அப்போ சாஸ்திரத்தை கொண்டுதான் இறைவனை அறிய முடியும். ஆனால் அந்த சாஸ்திரம் சுலபத்தில் நம் வசத்தில் இல்லை. அப்போ அது ஆர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள்? ஆச்சாரியர் தான் நமக்கு உபதேசிக்கிறார். ஒரு குரு, ஒரு ஆச்சாரியன் இல்லாமல் நம்மால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறதை தெரிந்து கொள்ள இயலாது. ஆச்சாரியாது பாதமாதத்தே என்று கூறுவார்கள். ஒரு ஆச்சாரியன்தான் நமக்கு எழுத்து அறிவிக்க தொடங்குகிறார். எழுத்துகளிலேயே முதல் எழுத்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு கூறுகிறோம். ஆ என்னும் எழுத்தே முதல். அது முதலாக ஆச்சாரியன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்டதே ஓம்கர பிரணவம். பிரணவத்தை பிரித்தால் அ உ ம என்று தான் பிரிகிறது. அப்போ அதில் முதல் எழுத்து அ. அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளயகிருத்து, மகாரார்த்தோ ஜீவஹ ததுபகரணம் வைஷ்ணவமிதம், உகாரா அனன்யார்கம் நியமயதி சம்பந்தம் அனையோகோ என்று ஸ்ரீ பராசர பட்டர் அஷ்டஸ்லோகிங்கிற பிரபந்தத்தில் சாதிக்கிறார். ஆ என்னும் எழுத்து விஷ்ணுவை குறிக்கும், மா என்னும் எழுத்து நம் போன்ற ஜீவாத்மாக்களை குறிக்கும். அப்போ பிரணவம் என்ன சொல்லி கொடுக்கிறது? இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் பெருமானுக்கு சொத்து, இவர்களெல்லாரும் பெருமானுடைய உடைமைகள். இதை தெரிந்து கொண்டு கைங்கரியம் பண்ணுவாய், எத்தத்திலோ விருப்பம் வைக்காதே. நீ அவர்களுக்கு உடைமை அல்லன், பெருமானுக்குத்தான் உடைமை. அதைத்தான் சாஸ்திரமும் கூறுகிறது, அதை தான் ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆச்சாரியனிடத்திலிருந்து தான் அடிப்படை அறிவிலேருந்து ஆரம்பித்து அ என்றால் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலேருந்து தொடங்கி மேற்கொண்டு பக்தியினுடைய நிறைவு வரைக்கும் ஒரு ஆச்சாரிய அனுகிரகத்தால் தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவர் பேச பேச
நமக்கு ஞானம் வளரும். அவரிடத்தில் செல்லாமல் இருந்தால் அஞ்ஞானம்தான் இருக்கும். ஆச்சாரிய உபதேசம் பெறுகிறோம், அதனால் நமக்கு மெதுவே ஞானம் வளர்கிறது. ஞானம் வளர்ந்தாலே அஞ்ஞானம் போடும். ஞானேன தூ தது அஞ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனகா. ஞானம் வளர வளர அஞ்ஞானம் தொலையும். பளிச்சின்னு வெளிச்சம் வளர்ந்துட்டே போச்சுன்னா இருட்டு குறைஞ்சுட்டே தானே போயாகணும். ராத்திரி நீண்டு போனால் பகல் குறையணும், பகல் நீண்டு கொண்டு போனால் ராத்திரி குறைந்தாக வேண்டும். இந்த அர்த்தத்தை ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கிறார். அவர் பேச பேசத்தான் ஞானம் வளர்கிறது. திருமந்திரத்தின் மூலம் ஞானம், துவய மகாமந்திரத்தின் மூலம் ஞானம், சரமஸ்லோகத்தின் மூலம் ஞானம். ஆச்சாரியன் இந்த ஞானத்தை நமக்கு ஊட்டுகிறார். அப்படி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு தேவையது. அவர் இல்லாட்டா சாஸ்திர ஞானம் வந்திருக்காது. சாஸ்திரம் இல்லாட்டா இறைவனை தெரிந்து கொள்ளவே முடியாது. இறைவனையே தெரிந்து கொள்ளலைன்னா நார்னே தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ அடிப்படையில் கண்டிப்பாக ஆச்சாரிய அனுகிரகம் உபதேசம் தேவை. அவருக்கு என்ன தேவை? நமக்கு புரியறாப்பில் எடுத்து சொல்லும் வாக் வைபவம் தேவை, பேச்சுவன்மை வேணும். அவருக்கு ஞானம் தேவை. அதிகமான ஞானத்தை அவர் சம்பாதிச்சிருக்கணும். அந்த ஞானத்துக்கு தகுந்தா போலே அனுஷ்டானம் இருக்க வேண்டும். அறிவு மட்டும் இருந்தால் போராது. அறிவுக்கு தகுந்த கடைப்பிடித்தல், ஒழுக்க வாழ்க்கை வாழுதல், இதுவும் தேவை. ஞானம் அனுட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தன் தரும். இது உபதேச ரத்தின மாலை என்னும் பிரபந்தத்தில் மணவாள மாமணிகளுடைய போஷரம். ஞானம் அனுட்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் ஞானமும் அனுஷ்டானமும் பூர்த்தியாக இருக்கணும். ஞானம் மட்டும் இருந்து அனுஷ்டானம் இல்லாது போயிட்டால் லாபமில்லை. சுனப்புச்சம் இவாவர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம்னு சொல்லுவார்கள். நல்ல பண்டித்தனாக இருக்கார், ஆனால் ஆச்சார அனுஷ்டானம் இல்லை என்றால் அது நாய் வால் போலே வீண். நாயினுடைய வாளால் என்ன லாபம்? நாய்க்கு வால் இருக்குது, ஆனால் வால் இருந்தும் லாபம் இல்லை. இப்போ பசுமாட்டுக்கு வால் இருக்குது, குதிரைக்கு வால் இருக்குன்னா ஈ கொசுவை ஓட்டுறதுக்கு நன்னா பயன்படும், மர்மஸ்தானத்தை மறைப்பதற்கு பயன்படும். ஆனால் நாய் வாளால் என்ன லாபம்? அது எப்போதும் மேல் நோக்கி உயர்ந்திருக்கிறது, அதில் குச்சம் கிடையாது, ஈ எறும்ப ஓட்டுறதுக்கு முடியாது. அப்போ என்ன லாபம்? நாய் வாலிருந்தும் பயன் இல்லை. அதைப்போல் அறிவிருந்தும் அனுஷ்டானம் இல்லையானால் பயன் இருக்காது. ஒரு ஆச்சாரியனுக்கு அறிவு நிரம்ப இருக்கணும், அனுஷ்டானம் இன்னும் நன்னா இருக்கணும், பேச்சு சாமர்த்தியம் நன்னா இருக்கணும். ஆச்சாரியன் ஞானத்தோடு இருக்கார், அனுஷ்டானத்தோடு இருக்கார், ஆனால் அவருக்கு பேசவே வராதுன்னுட்டால் அவர் தெரிஞ்சின்றதெல்லாம் எனக்கு தர முடியாது. அப்போ அடியனதை தெரிஞ்சுக்கணும்னால் அவர் அதை எடுத்து நன்கு பேசுறதுக்கு சொல்ல வரணுமே. அந்தஹா குடுகுடாயத்தே பகிர்வக்தும்னு சக்கியத்தே, பேசணும்னு தொடங்கும்போது உள்ள குடுகுடுகுடு அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லணும்னு தோன்றது. ஆனால் பகிர் வக்தும்னு சக்கியத்தை பேச தொடங்கும்போது வாய் வார்த்தையே வெளியில் வரலேனுட்டா. அப்போ ஆச்சாரியர்கள் பல பேரும் குடத்திலிட்ட விளக்காக பேசாமல் இருந்திருக்கலாம், ஏற்றமுடையவர்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் சிறப்புனால் யார் உபதேசிக்கிறானோ, நல்ல பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறதோ, அது ஆச்சாரியனுக்கு முக்கியமான குணம். இப்போ நாம் மூணு விஷயத்தை பார்த்துட்டோம். ஞானம் இருக்க வேண்டும், அனுஷ்டானம் இருக்க வேண்டும், பேச்சுவன்மை இருக்க வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்தால் ஆச்சாரிய குணபூர்த்தி. இதில் முக்கியமான ரெண்டு, ஞானமும் இருக்கணும், மேற்கொண்டு பேச்சு சாமர்த்தியம் இருக்கணும். அந்த ரெண்டைத்தான் 13வது பாசுரத்திலும் 14வது பாசுரத்திலும் ஆண்டாள் திருப்பாவையில் எடுத்துரைக்கிறாள். 13வது பாசுரம் நேற்றைய பாசுரம். அதிலே போதரிக்கண்ணினாய் கண்ணழக சொன்னது ஞானத்தின் ஏற்றத்தை சொன்னது. கண்ணுனாலே கூர்மையான கண், கூர்மையான ஞானம், அனைத்தையும் சரியாக கிரகிக்கும் சக்தி, இதைத்தான் ஞானம் கண்ணுன்னு சொல்கிறோம். அப்புறம் இன்றைய நாள் பாசுரம் 14வது பாசுரம் நா உடையாய். இது நா வீறு உடைமை, நல்ல நா பழக்கம் பேச்சுவன்மை. நா உடையாயின்னு அழைப்பது இன்றைய பாசுரம். இந்த நா உடையாயும் ஆச்சாரியனுக்கு பண்பு, போதரிக்கண்ணினாய்ங்கிற ஞானமும் ஆச்சாரியனுக்கு பண்பு. ஆனால் குறுக்க இந்த பாசுரத்திலே வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதை அப்படியே எடுத்துனோட வேண்டாம். நாணாதாய் நாவுடையாய், நல்ல பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறவளே, ஆனால் அனுஷ்டானம் இல்லாதவளே. அனுஷ்டானமே இல்லை, உனக்கு வெக்கமே இல்லை. ஏன் வெக்கம் இல்லை?
என்ன இந்த பெண்ணு தப்பு பண்ணிவிட்டாள்னால் எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து எழுப்புறேன்னு சொன்னான். மார்கழி நோன்பு தொடங்கிறச்சே நீங்கள்லாம் கவலைப்படாதீங்கோ, ஒருவேளை குளிரில் நீங்கள் தூங்கி போயிட்டீங்கனாலும் விட்டுடுங்கோ, நான் பார்த்துக்கிறேன். நான் எல்லாருக்கும் முன்னாடி ரெண்டே முக்காலுக்கு எழுந்துட போகிறேன். எழுந்து ஒத்தொத்தர் வீட்டு வாசலுக்காக வருவேன். வந்து உங்களை கதவை தட்டி நீங்கள் வரமாட்டேன்னாலும் பிடிவாதமாக எழுப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு இந்த பெண் பேசி வச்சிருக்காளாம். போனாள் போனாள், காணவே காணோம். அவள் வந்து கார்த்தால் எழுப்பியிருக்க வேண்டாமோ? இப்போ எத்தனாவது, 9வது வீடு இந்த பெண். பிள்ளாயின்னு முதல் வீட்டில் ஆரம்பித்தவள், பிள்ளாய் பேய் பெண்ணே கோதுகலமுடைய பாவாய் மாமான் மகளே சுவர்க்கம் பூகுன் அம்மனாய் கோவலர்தம் பொற்கொடியே நற்செல்வன் தங்காய் போதரி கண்ணினாய் 8 பேரை கூப்பிட்டாச்சு. இப்போ 9வது பெண்ணு வீட்டு வாசலில் இருக்கா, இன்னும் நன்கு தூங்கி கொண்டு இருக்கிறாள். அதை பார்த்த ஆண்டாளுக்கு முணுக்கென்று கோபம், நாணாதாய், வெட்கமே கிடையாதா, எங்களை முன்னாடி வந்து எழுப்புறேன்னு சொன்னியே, இதுதான் நீ எங்களுக்கு தலைவியாக இருக்கிறதா? முன்னாடி போகணுன்னா தயாராக 5 நிமிஷம் முன்னாடி இருக்க வேண்டாமோ? வெட்கமே இல்லாதவளே, வாய்ப்பேச்சு மட்டும் இருக்கிறவளே. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுறது? வெட்கம் இல்லைன்னு சொன்னால் அனுஷ்டானமே இல்லைன்னு அர்த்தம். அனுஷ்டானம் இல்லாதவளே, வாய்ப்பேச்சு மட்டும் இருக்கிறவளே, சேர்த்து பார்த்தேன்னா ஆச்சாரியன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கிறபடின்னு விட்டால் அனுஷ்டானம் இருக்கணும், வாய்ப்பேச்சு இருக்கணும் ஆச்சாரியனுக்கு, சரி. ஆனால் இங்கே வெசிண்டுனா இருக்காளாண்டாள், உனக்கு வெறும் வாய்ப்பேச்சு தான் இருக்கிறது, அனுஷ்டானமே இல்லை அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் இருக்க மாட்டார்களாம். வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு திருஷ்டாந்தம் சாதிக்கிறார். குலிங்க சகுனி விருத்தாந்த வைதேசிகனான நம் தேசிகரை சேர்ந்து. குலிங்க சகுனி, குலிங்க சகுனின்னு ஒரு பறவை, அந்த பறவை ரொம்ப சாமர்த்தியக்கார பறவை. அந்த பறவை சொன்னதை இங்கே ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கார். ஆனால் கடைசியில் என்ன தெரியுமோ முடிச்சுட்டார், அந்த பறவையாட்டம் இருக்காதீங்கோங்கிறதுக்காக சொன்னேன்னுட்டார். என்ன நன்னா கதையை கேட்டுனுட்டு, நல்ல பறவை இப்படித்தான் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அந்த பறவையை கூட இருக்கக்கூடாது, அந்த பறவைக்கு சாப்பாடு பசி, பசிக்கு எங்கேயான அது மாம்சம் வேணுப்பு அதுக்கு, அதனால் சுற்றி சுற்றி பார்த்தது. எப்பவும் அது மரத்து மேலேருந்து உட்காந்து உபதேசம் பண்ணும், மா சாகசம் குரு, மா சாகசம் குரு, மக்களே சாகச செயலில் ஈடுபடாதீங்க, யாரும் நீங்கள் சாகசம் பண்ணக்கூடாது, நியாயமாக நேர்மையாக வாழணும், உங்களால் முடியாத சாகசத்தை செய்யாதீங்க, சிக்கினுடாதீங்க என்ன சொல்லிகிட்டே இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் கார்த்தால பார்த்தா சிங்கம் ஒன்று காட்டில் மானை அடித்து சாப்பிட்டுட்டு நன்னா உண்ட களைப்பில் வாயை அண்ணாந்து திறந்துட்டு தூங்கிட்டுருக்கு. அதனுடைய பல் எடுக்கல மாம்சத்துண்டு சதசதையாக ஒட்டின்ருக்கு. இந்த பறவை பார்த்தது, நமக்கெல்லாம் போய் இப்போ இற தேடலாம் முடியாது, நம்ம தேவைக்கு அதிகமாகவே பல்லு கெடுக்கல ஒட்டின்ருக்கு, அதனால் எப்படியாவது அதை போய் கொத்தி சாப்பிட்டுட்டா தான் உண்டு. எங்கே போய் சிங்கம் வாயை பிளந்துருந்தால் கெடுக்கிறப்ப கொத்தி சாப்பிட முடியுமா? ஆனால் அதுக்கு ஒரு தைரியம், குருட்டு தைரியத்தை எப்படியோ அசட்டு தைரியத்தை வரவழைச்சி கொண்டு நேராக போய் பல்லு மேலே உட்காந்துச்சு. உட்காந்துட்டு அலகால கொத்தி கொத்தி மாம்சத்துண்டை சாப்பிட்றது. 1 நிமிஷம் அப்படி புரண்டு படுக்கிறதுக்கு சிங்கம் திரும்பி தின்னாலோ, வாயை மூடி தின்னாலோ கதை முடிஞ்சே போடும். அதுதான் அது நிலைமை. இப்போ அந்த நிலையில அந்த பல்லில் உட்காந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுண்டு அப்போ திரும்பி நம்மளெல்லாம் பார்த்து, மா சாகசம் குரு, நீங்கள் சாகசம் பண்ணவே படாது அப்படின்னு நம்மளை பார்த்து உபதேசித்தது. பார்த்த தேசிகன் சாதித்தார், இந்த பறவையாட்டம் இருக்காதீங்கோ, ஏன்னா அது வேற பண்ணுறது வேற சொல்கிறது, அது செய்வது வேறே சொல்லுவது வேறே, அதனால் அது செய்கிறதையும் பார்க்காதீங்கோ சொல்கிறதையும் பார்க்காதீங்கோ. இப்படிப்பட்டவர்கள் நம் ஆச்சாரியர்கள் அல்லர்கள், ஏன்னா அவர்களுடைய நடத்தையும் சொல்லும் ஒன்றாக இருக்கும், சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா அது பண்ணிட்டு இருக்கிறது தான் சாகசக்காரியம். இப்போ வாயை மூடி எடுத்துன்னா பிராணனே போயிடும், அந்த சாகசத்தில் உட்காந்து நீங்கள் சாகசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா. இதுதான் குலிங்க சகுனின்னு பறவையா, குலிங்க சகுனி விற்த்தாந்த வைதேசிகனான நம் தேசிகனை சேர வேண்டும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை பற்றணும். வியாக்கியானங்களிலே இந்த மாதிரி குட்டி குட்டி வேடிக்கை கதையெல்லாம் வரவே வராது. அவள் பாட்டுக்கு தத்துவார்த்தங்களாக தான் சுருண்டு போயிருப்பா, ஆழ்ந்த கருத்துகள் சொல்லுவாள், எப்பவான அவளுக்கும் கொஞ்சம் தோணும் சரி ஒரு கதை சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக இதை போல கதை. அதுவும் 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போடும், அதுக்கு மேலே அந்த கதையும் சொல்ல மாட்டார்கள். ஏன் மோர்க்குழம்பு குடித்ததுன்னு ஒரு கதை இருக்குது வியாக்கியானத்தில், எங்கோ ஒரு இடத்துல தேடி பாருங்கோ, வீட்டு பாடமாக வச்சுங்கோ, குழந்தை மோர்க்குழம்பு குடித்தது. அப்போ அந்த நாள்லேருந்து மோர்க்குழம்பு இருக்குது, இன்றைக்கி துவாதசியும் இருக்குது, ரெண்டும் இருக்கோ இல்லையோ. அதுக்காக சொன்னேன் இப்போ இந்த குழம்புக்கு அதுக்குன்னு அடியை போடணும் வச்சுருக்கல மோர்க்குழம்புலாம் கையில். இப்போ இருந்தாலும் இன்னும் துவாதசி மோர்க்குழம்பு குடித்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு வியாக்கியானத்துலேயும்,
எப்பவாவது வேடிக்கை சரித்திரங்கள் சொல்லுவார்கள். நல்ல நாம குலிங்க சகுனி போன்ற பறவையை சேராமல் ஆச்சாரமும் அனுஷ்டானமும் நல்ல ஞானமும் வாக்வன்மையும் உடைய ஆச்சாரியனையே பற்றி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் பெண்ணே தூங்கிட்டு இருக்கியே, எழுந்திருந்து வா என்று கூப்பிடுவது இன்றைய பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் எங்கள முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய். பங்கையக்கண்ணான் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணான் ஒரு ஒரு பாசுரத்திலையும் பார்த்தேன்னால் பயனென்ன பயனென்னான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை கூப்பிடுறாளே தவிர கூப்பிட்டத்துக்கு பயன் வேணுமே, வெறும போய் நீராடுறது மட்டுமா? இந்த குளத்தில் நீராடுறதோ யமுனோட நீராடுறதோ பேச்சில்லை, கிருஷ்ணானுபவம் தான் அனுபவம். கண்ணனை அனுபவிக்கணுங்கிறது தான் இங்கே நீராட்டமே. இப்போ புள்ளும் சிலம்பினான் புள்ளரையன் கோயிலின் உள்ளம் புகுந்து குளிர்ந்து எழுந்து அரியன்ன பேரரவும் காலை எழுந்திருந்து ஹரி ஹரின்னு சொல்ல வேண்டும் ஆறாம் பாட்டில் தெரிஞ்சிட்டோம். ஏழாவது பாசுரத்தில் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்போ நாராயண நாமம் கேசவ நாமம் மூர்த்தின்னு நாமம் நாமங்களை பாட வேண்டும் கிடக்காதே என்று அங்கே கேள்விப்பட்டோம். எட்டாவது பாசுரத்தில் நாங்கள் பாடிப்பறகொண்டு பெற வேண்டும் யாரை மல்லரமாட்டிய தேவாதி தேவனே ஆஹா என்ன ஆராய்ந்து அருளும். நாம் போய் பெருமான் முன்னாடி நிற்கிறதுக்கே நாம பிரார்த்திக்கல, அவர் நம்ம பார்த்து இவனுக்கு என்ன கொடுக்கலாம்னு ஆராய்வதற்காக என்ன. அந்த பாசுரத்திலையும் கருத்து இருக்கு. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்று பல திருநாமங்களை பாட வேண்டும், அதுவே பயன். அந்த இடத்துல நம்ம மூணு திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம், மாமாயன் மாதவன் வைகுந்தன் பரத்வம் சௌலபியம் ஸ்ரீயப்பதித்வம் இந்த மூணையும் தான் நம்ம பாட வேண்டும். இது ஒன்பதாவது பாசுரம். நோத்து சுவர்க்கம் புகுன் அம்மனாய் ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திற மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியன். பகவான் தான் தர்மம், அந்த தர்மமான பெருமானை நாம் போய் போற்ற வேண்டும், அவர்தான் பறை தருகிறார் மறுபடியும் போற்றனம்னு கூறினாள். கற்று கரவை கணன் பலங்கிறந்து புத்தரவல்குள் புறமையிலே போதராய் நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட மறுபடியும் நாம சங்கீர்த்தனம் முன்முற்றலயத்தில் புக வேண்டும், முகில்வண்ணனுடைய திருநாமங்களை பாட வேண்டும், வந்து சேர். அடுத்த பாட்டு மனத்திக்கினியானை பாட இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் பெருமானுடைய நாமங்களை பாடணும்னு ஆசையாக இருக்கிறச்சே இப்படி போய் தூங்கலாமா? பன்னெண்டாவது பாசுரத்திலேயே நாம சங்கீர்த்தனம் பண்ணு. பதிமூணாவது பாசுரம் நேத்திக்கு பார்த்தோம், புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே கள்ளன் தவிர்ந்து கலந்து உன்னுடைய கள்ளன்மையை தவிர்ந்துக்கோ தனித்து பெருமான் அனுபவிக்கணுங்கிறது திருட்டுத்தனம் கள்ளத்தனம், அதை தவிர்ந்து எல்லாருமாக சேர்ந்து அனுபவிப்போம் வா என்பது நேற்றைய பாசுரம். அப்போ ஒரு ஒரு பாசுரத்திலையும் ஒரு பயன் சொல்லப்பட்டிருக்கு. அதை போல இன்னைய பாசுரத்தின் பயன் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய். சங்க சக்கரங்களை தரிச்சின்றிருக்கிற பெருமான் பங்கையக்கண்ணன் தாமரைக்கண்ணன் அந்த பங்கையக்கண்ணானை பாட வேண்டும் எழுந்திருந்து வா. இனி பதபதார்த்தம் பார்ப்போம். பாசுரத்திலே ஒரு சொல்லுக்கும் பொருள் என்னான்னு தெரிஞ்சுனுட்டாலே பாதி பாட்டு தெரியும். அப்புறம் ஆழ்ந்த கருத்துகள் என்னான்னு பார்க்க வேண்டும். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் வாவி தோட்டத்து வாவி சிறு நீர்நிலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன குளம் வாப்பின்னு வச்சுங்க. குளம்னா பெரிய குளமாக இருக்காது, சின்ன தேங்கின நீர்நிலை அதில் மலர்கள்லாம் முளைச்சிருக்கு. உங்கள் புழக்கடை உங்கள்ங்கிறதுனால படுத்து தூங்குறவளுடையன்னு அர்த்தம், உள்ளே படுத்துருக்கிறவனுடைய புழக்கடை அந்த வீட்டினுடைய பின்புற தோட்டம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் நீர் புஷ்பங்கள் மலர்ந்தன ஆம்பல் புஷ்பங்கள் கூம்பின காலை விடிந்தால் செங்கல் நீர் மலரும் ஆம்பல் கூம்பும். ஆம்பல் இரவு நேரப்பூ செங்கல் நீர் பகல் நேரப்பூ, அதனால் பகல் விடிந்ததுனாலே செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து
ஆம்பல் வாய் கூம்பினகான். இங்கே வாய் மலர்றது கூம்புறது எதை கூறுகிறது? ஞானம் பிறந்து அஞ்ஞானம் தொலைகிறத சொல்லுகிறது. இத்தனை நாளி முதலடியை என்ன விண்ணப்பம் பண்ணிட்டு இருந்தேன்? ஆச்சார்யனுடைய உபதேசத்தால் ஞானம் மலர்கிறது அஞ்ஞானம் மடிகிறது. செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகாள். ஞானம் வளர்றத்தையும் அஞ்ஞானம் தொலையறத்தையும் தான் இப்படி மறைத்து ஆண்டாள் கூறியிருக்கிறாள்ங்கிறது சுவாபதேசத்தில் ஆச்சரியமான வியாக்கியானம். செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகாள். செங்கல் பொடி கூற வெண்பல் தவத்தவர் ஏதோ அடையாளம் மாறுறது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி 13வது பாசுரம் 14வது பாசுரத்தில் விடிந்தமைக்கு அடையாளங்கள் உள்ள இருக்கிறவ அடையாளம் உண்டான்னு கேட்குறா. இவா பதில் சொல்கிறா, செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அப்படின்னு சொன்ன உடனே அவள் ஒத்துக்கலை. அவள் வேடிக்கையாக சொல்கிறா, வாய் நெகிழ்ந்து கூம்புறது எது தெரியுமோ? என் வீட்டு வாசலில் வந்து நான் உடனே வந்துவிட போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள்லாம் விருப்பத்தோடு வந்துவிடும் இல்லையோ. உங்கள் மகம் முகம் மலர்ந்திருந்தது, வாய் திறந்திருந்தது, அதுதான் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்தது. நான் வரலேன்னு தெரிஞ்ச உடனே கூம்பி போச்சு, அவ்வளவுதான். இதை தவிர மலரும் இல்லை வாபியும் இல்லை. உங்கள் முகம் மலர்ந்தது, உங்கள் முகம் மலராமல் போச்சு, அதனால் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்ததெல்லாம் சொல்லாதீங்க. இது நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கீ. இது இல்லை அடையாளம், வேறு ஏதேனும் அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள். அவள் இன்னொரு விதத்துலையும் சொல்கிறாள், செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பிலே, செங்கழிநீர் வாயை நெகிழ்த்தினீர்கள் ஆம்பல் வாயை கூம்ப செய்தீர்கள். இது வேற அவள் குற்றம் சொல்லிட்டாப்போ. அப்படின்னா ஆண்டாள் அந்த புஷ்பத்தை எடுத்து விடிஞ்சதுங்கிறதுக்கு இது அடையாளமாக்கணும், இதுவானா இன்னும் கூம்பி இருக்கு, அதனால் தட்டி தட்டி இவன் நெகிழ்த்தி விட்டாலாம். அது நெகிழவே இல்லை இன்னும், நீங்கள் கையால் தட்டி நெகிழ்த்தி விட்டீர்கள், செங்கழிநீர் வாய் நெகிழ்த்தினீர்கள் ஆம்பை வாயை கூம்ப செய்தீர்கள், அதனால் இதை அடையாளமாக கொள்ள முடியாது. சரி போகட்டும், அடுத்த அடையாளம் சொல்லுகிறேன். ஆம்பல் வாய் கூம்பினகான், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார். தங்கள் தங்கள் திருக்கோயிலுக்கு சங்கிடுவான் சங்கை ஊதி திருமஞ்சனம் செய்து விடியற்காலை விஸ்வரூபம் செய்வதற்காக எல்லாரும் போகிறார்களே. சிவத்விஜர் கூட போகிறார்களே. சைவர்கள் விடியற்கார்த்தால் எழுந்திருந்து சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணி விஸ்வரூபம் பண்ணணும். காலை கோவில் விடிய வேண்டும் திறக்க வேணுங்கிறதுக்காக தங்கள் தங்கள் சங்கத்தை ஊதி கொண்டு போகிறார்களே. கண்ணில் படையா, அவள் அவளது காலங்கார்த்தால் போகிறார்களே. தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார். யார் எப்படி போகிறார்கள் அதை ரெண்டு விதமாக தெரிவிக்கிறார். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். செங்கல் பொடிக்கூரை உடுத்தி கொண்டிருப்பது சிவப்பு காஷாய வேட்டி, செங்கல் சிகப்பு. பொடிக்கூரை செங்கலை பொடி செய்து காஷாயமாக்கினா சிவப்பு பொடியில் வெள்ள வேட்டியை தோச்சா தானே காஷாயம். அதனால் செங்கல் பொடிக்கூரை, அப்போ வெளியில் இருக்குது சிவப்பு. வெண்பல் தவத்தவர், பல்லு வெளுப்பாக இருக்குது, வெளுப்பாக இருக்கிற பல்லு தபஸ்விகள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தபஸ்விகளான சந்நியாசிகள். அப்போ சந்நியாசிகளுக்கு என்னென்ன அடையாளமாக இருக்கணும்? சிகப்பு வெளியில் போடணும், உள்ள வாய்க்குள்ள வெளுப்பு இருக்கணும். இது தெரியறது இல்லையோ. செங்கல் பொடிக்கூரைனா உடுத்தின்றிருக்கிற வேட்டி சிகப்பு, வெண்பல் ஆனால் பல்லு வெளுப்பு, பல்லு வெளுப்புன்னா உள்ள வெளுப்பு இருக்குதுன்னு அர்த்தம். செங்கல் பொடிக்கூரைனா உடம்புக்கு வெளியில் சிகப்பு இருக்குதுன்னு அர்த்தம். சிகப்புன்னு சொன்னால் ரஜோகுணம், வெளுப்புன்னு சொன்னால் சத்வகுணம். சத்வகுணத்தை உள்ளே வைத்து ரஜோகுணத்தை வெளியில் தள்ளணும்னு அர்த்தம். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், வேஷ்டி வெள்ளவெளேர்னு இருக்கு, ஆனால் வாயை பார்த்தால் ஒட்டடை அடிக்கிறா போலே இருக்கிறது. வாயை பார்த்தாலே ஒரே சிகப்பு, இங்கே அங்கேயும் கருப்பும் சிகப்பும் சேர்ந்து கிடக்கிறதுனா என்னத்தையோ போட்டு போட்டு மென்னு மென்னு எல்லாம் அப்படியே சிகப்பாக்கி கருப்பாக்கின்றிருக்கமோ இல்லையோ. ரஜோகுணத்துக்கு வரணும், ரஜோகுணம்ங்கிறது சிகப்பு வரணும், தமோ குணத்துக்கு வரணும் கருப்பு, சத்தகுணத்துக்கு வரணும் வெளுப்பு. இப்போ சிகப்பும் கருப்பும் சேர்ந்து பல்லுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அப்போ ரஜஸும் தமசையும் உள்ளே வச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். வெள்ளை வேஷ்டி வெளுப்பாக இருக்குதுன்னு சொன்னால் சத்தகுணத்தை வெளியில் தள்ளிவிடுவோம்னு அர்த்தம். நேர் மாறு, எப்படி இருக்கணுமோ அதுக்கு நேர் மாறுதல். சத்தகுணம் உள்ளே இருக்கணும், ரஜோகுண தமோகுணம் வெளியில் இருக்கணும். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், முக்குணத்தில் இரண்டவை அகற்றி ஒன்னினில் ஒன்னி நின்று. நம்ம இடத்துல மூன்று குணங்கள் உள்ளன, அதில் ரெண்டு குணங்களை தொலைச்சிடுங்க, ஒரு குணத்தை கெட்டியாக பற்றி கொள்ளுங்கள். சத்வம் ரஜஸ் தமஸு இந்த முக்குணத்தில் இரண்டு அகற்றிடுங்கோ. ஆழ்வார் நன்னதம் பாடினார்.
ஆனால் நமக்கு எல்லாத்துலேயுமே சந்தேகம். நம் விருப்பப்பட்டபடி வளச்சு நடுவோம் இல்லையோ. அதனால் முக்குணத்தில் ரெண்டு அகற்றுன்னு தானே சொன்னீர், பண்ணிவிட்டேன். ஆனால் நீர் எதேன்னு சொல்லலையோ இல்லையோ. மூன்றுக்குள்ளே ரெண்டு அகற்றுன்னு சொன்னீர். நான் சத்தகுணத்தையும் ரஜோகுணத்தையும் நல்லா அகற்றியாச்சு. எப்பவும் தமோகுணம் அத்தோடே வாழ்கிறோம் சொல்லலாம். சத்தகுணத்தையும் தமோகுணத்தையும் அகற்றிவிட்டேன், எப்பவும் ரஜோகுணம். அப்படி இல்லை, ரஜோகுண தமோகுணத்தை அகற்றி சத்தகுணத்தை பற்ற வேண்டும். அதைத்தான் முக்குணத்தில் இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றினின்னு பாஷம். இப்படி இருக்கிறவர்கள் ரஜோகுணமாகிற சகப்பை வெளியில் தள்ளிவிட்டும், சத்தகுணமாகிற வெளுப்பாக இருக்கக்கூடிய பல்லு உள்ள இருக்கொல்லியோ. அப்போ செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் நல்ல தபஸ்விகள். தபஸுங்கிறதுக்கு தஸ்மான் ஞாசமேஷாம் தபசா அதிரிக்தமாகு என்று சம்ஹிதா வாக்கியத்தை உதாகரிக்கிறார். சிறந்த தபஸ் என்னால் ஞாசம் பிரபத்தி சரணாகதி என்னும் தபஸே சொல்லப்படுறதுங்கிறது பரமசீவைஷ்டவ சந்நியாசிகள் விஷயத்திலேன்னு அடுத்த வியாக்கியானம் பண்ண போகிறார். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகுன்னார். தங்கள் திருக்கோயில் ஏன் இந்த மாதிரி தங்கள்னு பிரித்து சொல்லணும்னால், சொல்லியிருக்கிறது சிவத்விஜர்களை அப்படின்னா நல்ல சைவர்களான சன்னியாசிகள். அவா காலங்கார்த்தால் எழுந்துட்டு போகிறாளே தெரியலையா என்று பேசுகிறாள். அதை தங்கள்னு அவர்கள் கோயில்னு ஏன் சொல்லிக்கொள்ள வேண்டும்னால், ஆண்டாள் பரமசிவைஷ்ணவ பெண், அப்போ கண்டிப்பாக நம் கோயில்னு சொல்லிக்கொள்ள போவதில்லை. எந்த சைவர்கள் போகிறார்களோ அவர்களுக்கு அந்த கோயில் உயர்த்தி, அதனால் நாம் அதை எழுந்து பேசவும் கூடாது, அதை குறவா மதிப்பிடவும் கூடாது. அதுக்குன்னு நான் அங்கே போகிறதில்லை. அதனால் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகுன்னார். ஏன்னா அங்கே ஒரு சந்தேகம் வரும். திருக்கோயில்னு சொன்னால் ரொம்ப உயர்வாக சொல்கிறோம்னு அர்த்தம் இல்லையா. ராமர் கோயிலை திருக்கோயில்னு சொல்லட்டும், கண்ணன் கோயிலை திருக்கோயில்னு சொல்லட்டும், இப்போ பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தை திருக்கோயில்னு சொல்லட்டும், அதே ஆண்டாள் போய் சிவன் கோவிலை திருக்கோயில்னு சொல்லுவாளா? இது ஒன்றும் அவமரியாதை இல்லை. இப்போ சைவர்கள் தங்களுடைய கோயிலை திருக்கோயில்னு சொல்லிக்க போகிறா, வைஷ்ணவர்கள் தங்கள் கோவிலை திருக்கோவில்னு சொல்லிக்க போகிறா, ரெண்டு பேருக்கு சண்டை இல்லை. ஆனால் அவரவர்களுக்கு தங்கள் திருக்கோயில் உயர்ந்தது தானே. ஆனால் ஆண்டாளுடைய பாசுரத்தை பார்த்தா திருக்கோயில்னு வந்திருக்கே, ஆண்டாள் வடபெருங்கோயிலுடையானத்தானே திருக்கோயில்னு சொல்லணும். சிவன் கோயிலை போய் திருக்கோயில்னு ஆண்டாள் சொல்லலாமா என்று கேள்வி. ஆச்சரியமாக வியாக்கியானத்தில் பதில் சொன்னார். அதுக்கு தான் தங்கள் திருக்கோவில்னு போட்டிருக்கா. அவர்கள் அபிப்பிராயத்தால் திருக்கோவில், இவள் அபிப்பிராயத்தாலே அல்ல. அவள் யார் போயின்னு இருக்காளோ அவாத திருக்கோவில்னு தானே சொல்லியிருப்பாள். ஒரு சைவர் தன் கோவிலை திறக்க போகிறார்னால் என்னோடய திருக்கோயில்னு சொல்லிட்டு தானே போவார். ஆண்டாலும் அவர்கள் பேச்சால் கூறுகிறாளே தவிர இது தன் பேச்சால் கூறவில்லை. தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார். அதாவது நம்முடைய மதத்தை நாம் எந்த கொள்கையில் இருக்கோங்கிறத பிடியும் விடக்கூடாது, பிரத்தியார துளி இகழ்வாகவும் பேசக்கூடாது. எவ்வளவு நேர்மையாக நடந்துக்கணுமோ அதை போல பாசனது. தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார். சங்குன்னு சொன்னால் கையிலே பிடித்து ஊதக்கூடிய சங்கு. சங்கிடுவான் போகுன்னார்னா ரெண்டு அர்த்தம். சங்கத்தை ஊதினாத்தான் காலை கோயில் திறக்கும், அது சங்கிடுவான்னு சொல்லலாம். இல்லை கோவில் திறந்த உடனே சிவபெருமானுக்கு அபிஷேக பிரீதி, அபிஷேக பிரிய சிவகா, அலங்கார பிரியோ விஷ்ணு. அலங்காரத்திலேயே தான் விஷ்ணுவுக்கு பிரியம், அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கிறதுல தான் சிவனுக்கு பிரியம். எந்த சிவன் கோவில் போனாலும் அடிக்கடி அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாள். ஆனால் விஷ்ணு கோவில் சாத்துப்படி சாத்துறான்வா, என்ன சாத்தினு தர போட்டே இருக்கேன்னா, அது பெருமாளுக்கு அலங்காரம் ஆயின்ட்டுருக்கு. இன்னைக்கு கோவர்தனோத்தரன் திருக்கோலம், இன்னைக்கு வெண்ணைக்காடும் பிள்ளை திருக்கோலம், இன்னைக்கு ராமபட்டாபிஷேகம் திருக்கோலம், மூணு மணி நாளை ஆகும். சரி சுவாமி, கார்த்தால திருமஞ்சன ஆச்சான்னா எதுக்கு, அது பண்ணுறதே இல்லை. இப்போ திருக்கோலம் சாத்துவோம், அலங்காரம் பண்ணுவோம், அப்போ திருமஞ்சனம் அதை அவர் பண்ணிவிட்டார். சிவன் பண்ணுனுட்டார், அலங்காரத்தை விட்டு பண்ணிவிட்டாரான். இன்னொருத்தர் குளித்து நம்ம அலங்காரம் பண்ணி எங்கேயானு பார்த்துட்டு இருக்கோமா, பார்க்கலாம். நம்ம உடம்பு தானே குளிக்கிறது, ஆத்மாவுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாமோ இல்லையோ. சரீரம் குளிக்கிறது, ஆத்மாவுக்கு அலங்காரம். ஆத்மா அலங்காரங்கிறது ஆத்மகுணம், குளிக்கிறதுங்கிறது சரீரம். அங்கான்யன்யா தேவதாகான்னு உபனிஷத்து சொல்கிறது. அனைத்து தேவதைகளும் நாராயணனுக்கு சரீரமானபடியால் அவர்கள் குளித்தா இவர் அலங்காரம் பண்ணிவிடலாம்னு அர்த்தம். அதனால தான் பண்ணிக்கிறாருமோ, அலங்கார பிரியோ விஷ்ணு அபிஷேக பிரிய சிவா, தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார். அந்த சங்கத்தில் ஜலத்தை சேர்த்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக போகிறார்கள்னு ரெண்டாவது கருத்து. சங்கத்தை ஊதி கதவை திறக்க போகிறார்கள், சங்கத்தில் தண்ணீரை சேர்த்து அபிஷேகம் செய்ய போகிறார்கள், தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார். மூணாவது அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமாக பெரிய திருமலை நம்பிகள் சாதித்தார். இதெல்லாம் இருக்கட்டும்.
ஆனால் இதை விட அர்த்தம் ஆண்டாள் இப்போ சைவ சந்நியாசிகளை பாடினான்ங்கிறது முதல் அர்த்தம் அப்படி தான் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது அர்த்தம் சொல்கிறார், இல்லை இல்லை இது சீவைஷ்ணவ சந்நியாசிகளையே சொல்கிறது, திருதண்டி சந்நியாசிகளை கூறுகிறது. எங்கே இருப்பவர்கள்? திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ராமானுஜரால் உருவாக்கப்பட்ட பெரியஜீயர் சுவாமி எழுந்துள்ளிருக்கிறார். ஹனுமான் ஸ்ரீ திருவடி சன்னதி, திருவடி சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமி பெரியஜீயர் சுவாமி, அவருடைய தான் அத்தனை கைங்கரியம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய பொன்னுக்கும் மணிக்கும் முடிப்புக்கும் அனைத்து சொத்துக்கும் பாதுகாவலர், எல்லாத்துக்கும் ஆதீன கர்த்தா அந்த சுவாமி தான். அவரை ராமானுஜர் தன்னுடைய காலத்தில் தான் ஏற்பாடு பண்ணுறார், இவர் இருந்து நிறையா கைங்கரியங்களை செய்யட்டும். அதனாலே என்ன மரபு இன்னைக்கும் நாள், ராத்திரி பெருமாளுடைய சன்னதி முழுக்க பூட்டின உடனே, திருப்பதியிலே பெருமாள் சன்னதியெல்லாம் பூட்டின உடனே சாவி கொல்ல மண்டபத்துக்கு வரும். கொல்ல மண்டபம்ங்கிறது ஒரு உயரமான நாலுகால் மண்டபம், மகாத்வாரத்துக்கு முன்னாடி இருக்கும் இல்லையோ, அந்த நாளில் அதில் நீண்ட படிக்கட்டுகள் மேலே ஏறுவோம். அந்த மண்டபம் அதில் தான் இருந்தது, அது கொல்ல மண்டபம். அந்த கொல்ல மண்டபத்தோடு போனால் இன்றைக்கி பெரிய படிக்கட்டு வச்சுருக்கா, அந்த படிக்கட்டு ஏறினப்பறந்தான் திருவடி சன்னதி, ஆஞ்சநேயர் ஹனுமானுடைய சன்னதி வரும். அந்த சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பெரியஜியர் சுவாமியினுடைய மட்டம். சாவி கொல்ல மண்டபத்துக்கு வரும், தேவஸ்தான அதிகாரிகள் எழுந்துள்ளப்பண்டு வருவா. அதே சமயம் பெரியஜியர் சுவாமியினுடைய பிரதிநிதிகள் ஏகாங்கி சுவாமிகள் மத்துள்ளாரெல்லாம் வந்து இந்த சாவியை அவள்கிட்டேந்து பெற்றுக்கணும். அவர்களும் கூட வந்து மடத்தில் சாவியை ஒப்படைச்சிடுவார். ராத்திரி முழுக்க மடத்தில் தான் சாவி இருக்கும், இருந்தப்புறம் கார்த்தால் தறக்கணும்னு வச்சுங்க, அப்போ மறுபடியும் சாவி கொல்ல மண்டபத்துக்கு வரணும். தேவஸ்தானத்திலேருந்து பேஷ்கார் வருவர், இவாள்கிட்டேந்து அவ கை மாறிக்கொள்ள வேண்டும், மாற்றி எடுத்துன்னு போய் தான் கோவில் கதவே திறக்கணும். அந்த சாவிக்கு தமிழே சங்குன்னா ஷலாக்கான்னு அர்த்தம். சாவிக்கு சங்குன்னு ஒரு பேர் உண்டு, சங்குன்னா ஊதுகிற சங்கு ஒன்று, சங்குன்னா குச்சி, குச்சினா சாவி, குச்சி இடுதல்னா சாவி இடுதல்னு ஒரு அர்த்தம். அப்போ தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார்னால் பெரியஜீயர் சுவாமி தங்கள் திருக்கோயிலான திருவேங்கடவன் கோயிலை சாவி போட்டு தரப்பதற்காக போகிறார் என்று பெரிய திருமல நம்பிகள் வியாக்கியானம் பண்ணுவான். பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத் என்று பெரிய திருமல நம்பிகளை பற்றின ஆச்சரியமான தனியன். அதான் தங்கள் திருக்கோயில். இப்போ திருக்கோயில்னு சொல்கிறதுல ஒன்றும் குறவில்லையே, என்ன இது சீனிவாசனுடைய கோவில் தானே, ஆண்டாள் திருக்கோவில்னு சொல்லலாமோ இல்லையோ, நீங்கள் உடனே ஒரு சந்தேகம் கேட்கணும். அப்போ இப்போ தங்கள் எதுக்கு? சிவர்கள் சைவர்கள் தங்கள் கோவிலுக்கு போகிறான்னு சொல்லச்சே தங்கள்னு சொல்லணும். அப்போ இப்போ போய் தங்கள்னு சொல்லலாமான்னால் தங்கள் திருக்கோயில்னால் தங்கள் கோவில்ங்கிற அளவுக்கு ஆதரவோடு போகிறான்னு வச்சுக்கணுமா. எங்கள் கோவில் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா தங்கள்னா பிரித்து சொல்லிடுப்போம், எங்கள் கோவில்ங்கிற ஆதரவோடு போகிறார்கள், தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார் அவர்களும் போகிறாளே, அதுவும் திருப்பதியில் கார்த்தால கோவில் திறக்கிறதுக்கு போகிறது அடையாளமாக சொல்லிட்டா, அதை விட இனிமே விடியறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அது விடியறதுங்கிறது ரெண்டரை, நாம் நினைக்கிறப்பல மூன்றரை நாலரைலாம் கிடையாது. இப்போ திருப்பதியில் விஸ்வரூபத்துக்கு கார்த்தால ஏழ்றார் அப்படி ஜீயர் சுவாமி ஏழ்றாருனாலே ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணு, அதுக்கு மேலே இல்லை, பூட்டுறது ஒன்றே முக்கால் திறக்கிறது ரெண்டரை. இப்போ நீங்கள் கேப்ப அதுக்குள்ளேயா சாவி வந்துட்டு போகிறது? பூட்டின்னு வந்தால் உள்ளேந்து எல்லா கதவையும் பூட்டின்னு வந்தால் அரை மணி நாழி, அவருக்கு மொத்தமே ஒரு மணி நாழி தான் சயனம். பூட்டின்னு வந்தாச்சு, அரை மணி முடிஞ்சு போச்சு, உடனே திறந்துன்னு போனால் அரை மணி ஆகிடும். அதனால் அரை மணி அரை மணி அதுக்குள்ளே பெருமாள் சயனிச்சிக்க வேண்டியதுதான். அதுக்குள்ளே ஒரு வேகத்துக்கு மடத்துக்கு வரணும், மடத்திலேருந்து அனுபவிக்கணும், திரும்ப போய் திறக்க வேண்டும். ஆக தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார் அவர்களும் புறப்பட்டார்களே தெரியலையா? எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய், இப்போதான் நேர ஆண்டாள் கடிந்து கொள்ளுகிறாள், எங்கள் எல்லாருக்கு முன்னாடி எழுந்திருக்கிறேன்னு சொன்னேன், எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேச்சும் நங்காய், ஆனால் இல்லவே இல்லை வரவே இல்லை நீ, அப்போ வாய்ப்பேச்சு மட்டும் இருக்கிறவள், எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேசும் வாய்ப்பேசும் நங்காய், நங்காய்னா குணம் பூர்ணமாக இருக்கிறவள்னு அர்த்தம். நம்பிங்கிற தமிழ் சொல்லுக்கு குணத்தாலே நிரம்பிய ஆண்மகன், நங்கைன்னு சொன்னால் குணம் நிரம்பிய பெண், நங்காய் நல்ல குணம் நிரம்பியவளே. இந்த ரெண்டு வார்த்தையும் கொஞ்சம் புரிந்துருதா பாருங்க, நாவுடையாய் அதாவது சங்கல் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார் எங்களை முன்னவெடுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய், வெறும் பேச்சு வாய்ப்பேச்சு, வெறும் வாய்ப்பேச்சு இருக்கிறவளே குணத்தால் நிரம்பியவளே, இது ரெண்டும் எங்கே பொருந்தும்? இப்போ வெறும் வாய்ப்பேச்சு இருக்கிறவளேனா குணம் இல்லைன்னு அர்த்தம்,
ஆனால் நங்காயின்னு சொல்லிட்டா வெறும் வாய்ப்பேச்சு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு ஏன்னால் விபரீத லட்சணைன்னு அர்த்தம் சொன்னார். அப்படின்னால் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம்னு பேர். ஒரு மங்களகாரியம் பண்ண மாட்டோம் இல்லையே, பேர் செவ்வாய்க்கிழமை. ஆனால் எந்த மங்களகாரியமானு பண்ணுறோமா, அதே போல தான் இங்கே வாய்ப்பேசும் நங்காயினால் குணபூர்ணைன்னு கூப்பிட்டா என்ன, குணமே இல்லாதவளேன்னு அர்த்தம். சொல்றது குணத்தால் பூர்ணமானவனே இல்லை, நங்காயின்னு அப்படி மெழுகி சபையார் அப்படி நன்னா கேட்குற அளவுக்கு சொல்றது உண்மை அது இல்லை. சபையில் நன்னா சொல்லுவோம், இந்த சுவாமியா என்னமா படிச்சிருக்கார் அப்படின்னா ரெண்டு அர்த்தம். என்னமா படிச்சிருக்காருன்னா நிஜமா படிச்சிருந்தாலும் சொல்லலாம். அப்போ ஆஹா தெரியுமே ரொம்ப நன்னா படிச்சிருக்காரே அப்படிங்கிறது நீ சொல்லணும் இல்லையோ, ரொம்ப நன்னா படிச்சிருக்காரே. இந்த ஏ இழுக்கச்சேவே தெரிஞ்சு கொடுத்தே படிக்கலேன்னு. ஆனால் நம்ம சொரத்தை பார்த்தே இவன் உண்மை பேசுகிறானா வெறுமை கேலிக்கு சொல்கிறானான்னு தெரிஞ்சுடாதா. அப்போ வாய்ப்பேசும் நங்காய், வாய்ப்பேச்சு மட்டும் இருக்கிறவளே நங்காய், குணபூர்த்தி இல்லாதவளே நாணாதாய். இன்னும் முடியல, விஷவுன்னு அதிக இருக்கிறது நாணாதாய். இப்படி போய் வாய்ப்பேச்சு இருந்துட்டு நாங்கள் வரோம். கடைசி பட்சம் எங்கள் சத்தம் கேட்ட உடனே ஓனு துணுக்குன்னு எழுந்திருந்து நாம் இவா எல்லாருக்கும் முன்னாடி வரோன்னு சொல்லிட்டு போய் தூங்கி போயிட்டோமே என்றாவது ஒரு வெட்கத்தோடு வரமாட்டியா? நாங்கள் வந்தப்புறமும் இன்னும் இழுத்து போத்திக்கிறியே நானாதாய். நீ வரேன்னு சொன்னது வராததே தப்பு, போனால் போகிறது நம்ம ஒருத்தரை கூண்டு போவோம்னு சொல்லியிருப்போம், மறந்து போயிருப்போம், தூங்கி போயிருப்போம். அவர் வந்திருப்பார், கொஞ்சம் அடித்து புரட்டி கொண்டான்னு எழுந்திருந்து வரணுமா இல்லையா? அது கூட இல்லை, திருப்தியாக வேற தூங்கிட்டு இருந்தியானா நானாதாய், உனக்கு ஒன்றும் வெட்கமே கிடையாது போல் இருக்கே, நாவுடையாய் பேச்சு வாய்ப்பேச்சு மட்டும்தான் இருக்குது. ஆகவே நானாதாய் நாவுடையாய். அவள் உள்ளே இருந்து கேட்டாள், நாவுடையாய் நாவுடையாய்னு கூப்பிடுறது இல்லையோ என்ன அர்த்தம்? இப்போ நல்ல வாக்வன்மை இருக்கிறவள், நாவீர் உடையவள் ஒரு பொருள், வாய்ப்பேச்சு மட்டும் இருக்கிறவள் இன்னொரு பொருள். நல்ல பேச்சாளி சுவாமி என்ன என்னன்னு புரிஞ்சுப்பிள்ள. இப்போ நல்ல குணமும் இருந்து நல்ல பேச்சாளின்னு சொன்னால் பயன்படும், குணமே இல்லாத பேச்சாளின்னு சொன்னால் வெறும் பேச்சுன்னு தெரிஞ்சுப்படும். அப்போ நீ எப்படி வெறும் பேச்சுக்காரியாக இருக்க போறியா, இல்லை பிரயோஜனம் இருக்கிற பேச்சுக்காரியாக இருக்க போறியா? உன் பேச்சு இனிமே பயனுள்ளதாக ஆக வேண்டுமானால் இந்த கோட்டியில் சேரு. சேர்ந்து என்ன பண்ணணும்னு அவள் கேட்கிறாள். சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய். சங்கத்தையும் சக்கரத்தையும் இருகைகளிலும் ஏந்தி இருக்கிறான். சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன், தடம்னா இடமுடைய கையின் அர்த்தம், வலது கையில் இடம் இடது கையில் இடம், ரெண்டுலேயும் சங்கமும் சக்கரமும் அப்படி அண்ணாந்து சயனிச்சுருக்காளாம். அவள் ரெண்டு பேருக்கும் ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் தேடினாலாம், பெரிய இடமா இருக்கட்டும்னு பெருமானுடைய கைகளில் வந்து சயனிச்சுனுட்டா. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், ஏந்தும் பிடிக்கும்னு சொல்லலை, சங்கொடு சக்கரம் பிடிக்கும், சங்கொடு சக்கரம் பற்றும், சங்கொடு சக்கரம் ஏந்தும். ஏந்தும்னாலே அவள் ரெண்டு பேருக்கும் தூக்கத்துக்கு துளி கூட இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு அப்படி தாங்கி பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா தூக்கும்னு சொன்னாலே தூக்கும்னா கொஞ்சம் சிரமம், உடனே அந்த வார்த்தையிலே தெரியல. பல சொற்கள் இருக்கு, ஏந்தும்னு சொல்லலாம், பிடிக்கும்னு சொல்லலாம், பற்றும்னு சொல்லலாம், தூக்கும்னு சொல்லலாம். இந்த நாலு தமிழ் சொற்களுக்குள்ளே எதை வேணால் அங்கே உபயோகப்படுத்தியிருக்காமோ இல்லையோ. ஆனால் ஏன் ஏந்தும்னு சொன்னால், மற்ற மூணையும் வச்சு பாருங்கள், தூக்கும்னால் ஏதோ கஷ்டப்பட்டு தூக்குறாப்புல இருக்கும், பற்றும்னா கெட்டியாக பிடிக்கிறாப்புல இருக்கும், பிடிக்கும்னு சொன்னால் பிடிச்சேன் பாருங்கிறாப்புல இருக்கும். ஆனால் ஏந்தும்னு சொன்னால் அதை ரெண்டும் கட்டில் படுத்துக்கணும்னு தோணித்து அதை ஏந்தின்னு பெருமாள் பிடிச்சிருக்காருனால் அவ்வளவு சுகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அவருக்கும் சுகமாக இருக்குது, அவர்களுக்கும் சுகமாக தான் இருக்குது. ஏதே சங்ககதா சுதர்சன பிரதா க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாஹ இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்த்ரேண தத் வியாகுர்வன் இவ நிர்வகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சகா. ஸ்ரீ பராசர பட்டர் நடுவில் நிற்கிற நம்பெருமாளை சேவிக்கிறார். நான் சேவித்து அயற்சி அடைஞ்சது இருக்கட்டும், ரங்கநாதன் உற்சவமூர்த்தியை சுற்றி சுற்றி எத்தனை பேர் சேவிக்கிறார், ஒத்தராலியான்னு நிற்க முடிஞ்சுதா பாருங்க. இவர் ஒருத்தர் தான் நின்றுண்டே இருக்காராம். அகிரே தார்க்ஷேண பஷாதகிபதிசயனேன ஆத்மனா ஸ்ரீபூமிபியாம் அதிருப்தியாம் நயஜன சொல்லன்ன கைஹி சேவியமான அமிர்தோங்கம் வக்திரேண ஹாவிஸ்மிதேன ஸ்புரரபயகதா சங்கச்சக்கரை புஜாகிரை விஸ்வஸ்மை திஷ்டமானம் சரணமசரணாக ரங்கராஜம் பஜாம. பராசர பட்டர் அற்புதமாக சாதிக்கிறார். அதோ அகிரே தார்க்ஷேண நம்பெருமாளுக்கு முன்னே கருடன் நின்று 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 பார்த்தார். முடியல, கால் வலிகண்டு போச்சு, அமர்ந்து விட்டார். அக்ரே தார்க்ஷேண பஷாதகிபதி சயனேன பின்னால் பெரிய பெருமாள் ஆதிசேஷ படுக்கையில் கிடக்கிறார். ஆதிசேஷன் நின்றுண்டு நின்றுண்டு சேவிச்சு பார்த்தாராம், முடியலை, படுத்துனுட்டார்.
பக்கத்தில் ரெண்டு நாச்சிமார்கள். அக்ரே தார்க்ஷேன அகிபதிசேனேன ஆத்மன ஸ்ரீபூமிபியாம் அதிருத்தியாம். பக்கத்து நாச்சிமார்கள் சேவித்து சேவித்து பார்த்தாலாம், கண்களால் பருகி முடிக்க முடியல, உட்கார்ந்து நோட்டாலாம். ஆனால் தேவரீர் மட்டும் நின்றுண்டிருக்கீரே. பின்னாடி இருக்கிற பெரிய பெருமாள் ஆதிசேகன சயனிச்சு நோட்டா. பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் அமர்ந்து விட்டா. முன்னாடி கருடன், பெரிய கருட மண்டபம் இருக்கே, அந்த கருட மண்டபத்து கருடன் உட்கார்ந்து நோட்டார். இவ யாராலே ஒன்று நிற்க முடியல போல் இருக்கு, ஆனால் நீர் மட்டும் நின்றுருக்கீர். சதா பசந்தி சூரையாக ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி. அப்படி நீ நிற்கும் போதும் ஏன் அந்த சங்க சக்கரங்களை கீழே வச்சுட்டு நிற்கக்கூடாதா? எத்தனை நாடி நீரே தூக்கின்னு இருப்பீருப்போ. இது ஆழ்வாரே சாதித்தார். உருவார் சக்கரம் சங்கு சுமந்திங் கும்மோடு உருவாள் உழல்வான் ஓர் அடியான முழனென்னே. வருவார் செல்வார் வண்பரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்பர்க்கு எந்திரம் சொல்லார் செய்வதன். உருவார் சக்கரம் சங்கு சுமந்திங் கும்மோடு உருவாள் உழல்வான் ஓர் அடியானும் உளன். திருவண்பரிசாரம் திருவாழ் மார்பன்னு பெருமான். நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் திருவண்பரிசாரம், திருப்பதிசாரம் திருப்பதிசாரம்னு சொல்லுவார்கள். அதுக்கு அடுத்தது தான் திருவாட்டாறு. அத்தோட நேராக போனாத்தான் திருவனந்தபுரம். அந்த திருவண்பரிசாரத்து பெருமாளை பற்றி ஆழ்வார் சாதிக்கிறார். எவ்வளவு நேரம் அந்த சங்க சக்கரத்தை சுமந்திருக்க போறே, ஏன் ஓர் அடியானும் உளன் அதை தூக்கிட்டு போகிறதுக்கு என்ன ஆளாக வச்சுக்கூடாதா? எனக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்கூடாதா? நீரே சாரங்கத்தை சுமக்கணுமா? நீரே சங்க சக்கரத்தை சுமக்கணுமா? ஒரு பக்தன் அடி இருக்கேனே, என்னை கூட்டின்னு போகக்கூடாதான்னார். பெருமாள் பதில் சொன்னாராம், லக்ஷ்மணன் வந்தாரே அழ்வீர், உமக்கு தெரியாதா? அவர் என் வில்ல தூக்கின்னு வந்தாரே. உனக்கு இருக்கிற பெருமைக்கு ஒரு வேலைக்காரன்தான் இருக்கணுமா? ரெண்டாவது வச்சுக்கூடாதா? அவர் ஒருத்தர் இருக்கட்டும், அவர் தூக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. எவ்வளவு பெரிய மனுஷா, ஒன்னொன்றுத்துக்கு ஒரு ஒரு வேலைக்கு ஆள் வச்சுக்க மாட்டாளா? அடியன் அதை போல நீர் வச்சுக்க கூடாதான்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்ப எப்போதும் சங்க சக்கரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். சுமந்து ஆழ்வாருக்கு எப்படி கண்ணில் படுறது? இப்போ சுமந்துண்டே இருக்கியே, இது இன்னொரு வார்த்தை பாருங்க. ஆண்டாள் சொன்னது சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். ஆழ்வார் சொல்றது உருவார் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு. இவரே சுமக்கிறதுன்னா கட்டம் இல்லையோ, பாரம் இல்லையோன்னா ஆழ்வார் கண்ணது எப்படி பார்க்கறது? இந்த பாரமான சங்க சக்கரத்தை நீயே எத்தனை நாடி சுமக்க போறே என்னதானே கேட்கிறார். அப்ப அங்க அதுதான் சொல்லி அனுப்போம். அவரத்தை சுமந்துட்டே இருக்கீரே, என்ன எடுத்துருக்க சொல்லக்கூடாதா? அதனாலதான் சுமந்து. ஆனா இங்க ஆண்டாளுக்கு அப்படி தெரியல, ஆனந்தமா பிடிச்சிருக்கு காப்பல் இருக்கு. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். ஆக பெருமான் இந்த திருக்கைகள் சங்க சக்கரத்தை ஏந்தின்றிருக்கார். ரங்கநாதன் உற்சவமூர்த்தி நம்பெருமாள் அழகிய மணவாளும் ஏதே சங்ககதா சுதர்சன பிரதா க்ஷமங்கரா பாகவாக. அந்த திருக்கைகளில் க்ஷேமமாக சயனிச்சுருக்கான். அவருக்கு ஒரு சமமும் இல்லை, தாங்கிறத்துலேயும் பெருமாளுக்கு சமம் இல்லை. கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும்னு புலலோகாச்சாரர் சாதிக்கிறார். கைகளிலே ஆயுதங்களை பற்றி இருக்கிறார். அது எப்படி இருக்கான்? ஒரு கற்பக மரத்தை போல நம்பெருமாள், நடுவில் கற்பக மரம். அந்த கற்பக மரத்துக்கு நாலு கிளைகள், அதுதான் நாலு திருக்கைகள். அந்த கிளைகள்லேருந்து கற்பகவல்லி கொடிகள், அதுலேருந்து வர்ற பூங்கொத்து தொங்கிகிட்டே இருக்குது. புஷ்பஸ்தபகங்கள், அதை போலத்தான் திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜம் அத்தியுதாரம்னு பட்டர் சாதிக்கிறார். நீயே கற்பக மரம், உன் நாலு திருத்தோள்களும் நாலு கிளைகள். அந்த தோள்களில் பிடிச்சின்றிருக்கி ஆயுதம், அது கிளையிலேருந்து தொங்கிட்டு இருக்கிற பூங்கொத்துக்கள். அது ஆயுதத்தை போல இருக்கிற பூங்கொத்து தொங்கராப்பில் இருக்கு. சங்கொடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட. இந்த அழகெல்லாம் ஒண்ணுமில்லாத படிக்கு என்ன தாமரை கண்கள்? அவனை பாடாம நீ என்ன தூங்கி கொண்டிருக்கிறாய்? நவுடையாய், உன் பேச்சு வன்மை எப்ப தெரியுமோ உபயோகப்படும். அந்த பங்கையக்கண்ணனை பாடினாத்தான் உன் பேச்சு பயன்படும். அதை விட்டுட்டு முன்னாடி வரேன் பின்னாடி வரேன் எழுப்பறேன்னு பேசியிருந்தியானாலாம் ஆகாது. அந்த கண்ணனை பாடுவதற்கு கூப்பிடுகிறோம், வா. பங்கையக்கண்ணான பாடணும்னு கூப்பிட்டது. ஆச்சரியமான பதினாலாவது பாசுரம். இதற்கு அர்த்தம் சாதிக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்களை சாதிக்கிறார். எல்லாருக்கும் நானே கடவுள், நான் முன்னே இருந்து அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு படுத்து தூங்குகிறாள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். இதுக்கு எப்படி கண்டுபிடிச்சாவா? அந்த பெண்ணோட புழக்கடை தோட்டத்து வாவியில தான் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்திருக்கு, ஆம்பல் கூம்பிருக்கு. அவளோ இன்னும் கதவையே திறக்கலை. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? கதவை திறந்து புழக்கடைக்கு போனால் தானே அங்கே தோட்டத்து வாவி நடந்திருக்கா இல்லையா தெரியும். அதனால் இவள் அடையாளம் சொன்னதில் உள்ளே இருக்கிறவளுக்கே சந்தேகம். தோட்டத்து புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய்ன்னு சொன்னிலே, நீங்கள் களத்து மேட்டுக்கு சென்றீர்களோ? காலை எழுந்திருந்து நீராடுறதுக்கு வந்திருக்கீளா இல்லை கழனிக்கு போயிட்டு வரீளா?
நீங்கள் தானே நிலத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்களா, அப்போ தானே இது தெரியும். இன்னும் உள்ளே இருக்கிறவோ கேட்குறா, புழக்கடை தோட்டத்து வாவி, நாங்கள் எல்லாம் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நெல் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிறத பற்றி நாங்கள் பேசலை, புழக்கடை தோட்டத்து வாவியுள். அப்போ உள்ளே இருக்கிறவ கூப்பிட்றா, அது ஒருவேளை உங்கள் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஏதான ஒரு ஸ்லோகம் சொல்லிவிடுவோம், அந்த ஸ்லோகம் இந்த பாசுரத்தில் இருந்தது, இந்த பிரபந்தத்தில் இருந்ததுன்னு அடி சொல்லிட்டேன்னு வச்சுங்க. ஒரு சுவாமி புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்துட்டார், வந்துட்டு நீர் சொன்ன பாட்டு இதில் இல்லையோ சுவாமி, நான் தேடி தேடி பார்த்தேன், நீர் ஏதோ தப்பாக சொல்லிட்டிருக்கோம், என் புஸ்தகத்தில் இருக்குது, உம்ம புஸ்தகத்தில் இருக்கோ இல்லையோ எம் புஸ்தகத்தில் இருக்குதுன்னு அவர் என்ன பண்ணுவார், அதை போல இப்போ பதில் சொல்கிறா, புழக்கடை தோட்டத்து வாவியுள்னா உன் வீட்டு புழக்கடையில் இருக்கோன்னு என்ன உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், இவ பதில் சொல்கிறா, பெண்ணே உன் வீட்டு புழக்கடை தோட்டத்தை பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன், அவள் அதுக்கும் சளைக்கலை, இப்போ கதவையே திறக்கலை, என் வீட்டு புழக்கடை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, நான் தான் இன்னும் திறக்கவே இல்லையோ இல்லையோ, அதற்குள்ளே எப்படி உங்கள் புழக்கடைன்னு சொல்லலாம், அதுக்கு வெளியில் இருக்கிறா பதில் சொல்கிறா, ஊர் முழுக்க இருக்கிற புழக்கடை தோட்டத்தில் செங்கு நீர் வாழ்நேர்ந்த ஆம்பல் வாய் கூம்பினால் உன் வீட்டு புழக்கடை மாறி இருக்குமோ பெண்ணே, எங்கே இந்த புஷ்பம் மலர்ந்ததுன்னாலும் உன் வீட்லேயும் மறந்து தானே ஆகணும், உன் வீட்லேயும் கும்பித்தான் ஆகணும், இதில் ஒன்றும் சந்தேகமில்லை, எல்லா இடத்துலையும் வாவியில் பங்கு நீர் வாழ்நெழுந்தது, ஆம்பல் வாய் கூம்பித்து, ஆகவே இது இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்கள் புழக்கடைன்னு பிரித்தாலும் இல்லையோ. அதை கண்டு வியாக்கியாதா ஆச்சரியப்படுறார், சாமான்யம் ஆண்டாள் அப்படி பேசுறதே கிடையாது, நாம் எல்லாம் கூடியிருந்து குளிர்ந்து எல்லாரும் வாங்கோ நீராட போதுவீர் என்று ஒத்தருக்கொத்தர் அழைத்து கொண்டு போகக்கூடியவள் ஆண்டாள். ஆனால் அவள் போய் உங்கள் பிரித்து விடலாமா, உங்கள் எங்கள்னு பிரித்தாலே அது சௌஜன்யமில்லேன்னு ஆகிடுமோ இல்லையோ, ஓ என்ன பாகவதர்களுக்குள்ள இப்படி சண்டையாக இருக்கேன், உங்கள் எங்கள் அப்படின்னு பிரித்து சொல்லலாமானால் இது வெறும் அகங்காரத்தினால வந்த பிரிவு அல்ல, இது அந்த பாகவத பெண்ணனுடைய உயர்வு தெரிஞ்சு இப்பேற்பட்ட உயர்ந்தவள் நம்மோட சேர மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறதுனால ஆதங்கத்தினால பாடினதே தவிர, ஒரு ஏற்பட்ட தாபத்தினால சொன்னதே தவிர, உங்கள் எங்கள்னு பிரித்து பேச மாட்டார்கள். ஏன், பெரியாழ்வாரே அவருடைய தகப்பனாரே சொல்லியிருக்கார், அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழேன்னு ஆண்டாள் பாசுரம் மேலே 22 பாசுரத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் பெரியாழ்வார் பாசுரத்தில் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு படபடியேன், அபிமானத்தால் ரொம்ப உயர்ந்திருக்கிற செல்வ நம்பி, அபிமானத்தில் உயரலாமா, துரபிமானம் இருக்கலாமா, துரபிமானம் கூடாது, தீய அபிமானம் கூடாது, நான் பணக்காரன், நான் படித்தவன், நான் உயர்குலத்தில் பிறந்தவன், நான் அழகன் என்றெல்லாம் கூடாது. ஆனால் ஒருத்தருடைய சம்பந்தத்தினால நமக்கு அபிமானம் இருக்கலாம், பகவத் சம்பந்தம் இருக்குது, பாகவத சம்பந்தம் இருக்குது, அந்த அபிமானம் இருப்பதில் தவறில்லையே. இது அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு, துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யு, ரெண்டு அக்ஷரத்தை சொன்னியானால் மிருத்யு, மூன்று அக்ஷரத்தை சொன்னியானா அமிர்தம், அமிருத்யு அமிர்தம், அமிர்தம்னா மோட்சமே போயிடலாம், மூணு எழுத்து சொல்லு மோட்சம் போகலாம், ரெண்டு எழுத்து சொல்லு சம்சாரம். என்ன சொல்கிறார் இவர், ரெண்டு எழுத்து சொன்னால் சம்சாரம், மூணு எழுத்து சொன்னால் மோட்சம், இது என்ன கோவிந்த மாதவ ஸ்ரீதர கேசவ, எந்த மூணு எழுத்து, தொண்டரடி புடியாழ்வார் பாடினார், மூன் எழுத்துடைய பெயரால் கத்திர வந்துவன்னே பராங்கதி கந்து கொண்டான், இத்தரை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறேன்னு போச்சு, எந்த மூணு எழுத்தை சொல்கிறாராம், ந மகா ந மகா என்ன சொல்கிறோமோ இல்லையோ, மம ந மம, மம மமான்னு சொன்னால் எனக்கு நான் எனக்கு நான் அர்த்தம், ந மமான்னு சொன்னால் நான் எனக்குரியவன் அல்லேன் அவனுக்குரியவன் அர்த்தம், நீ மம மம எனக்கு நான் எனக்கு நான்னு சொன்னால் பிரித்து கொண்டால் எனக்குன்னு பிரிச்சியானாலே மிருத்யு, அப்படி சொல்லாதே, அவனுடையவன் நான்னு சொல்லு, நான் மம என்கிற மூணு எழுத்து சொன்னா அமிர்தம், அப்ப ரெண்டெழுத்து சொன்னா நமக்குன்னு பேசினா மரணம், அதான் சம்சாரம், ந மமான்னு சொன்னா ஏற்றம். இதை சொல்லி வியாக்கியாதா விசாரிக்கிறார், இந்த பெண் என்ன எங்கள் உங்கள்ங்கிறா, இதை சொன்னாலே மரணம்ங்கிறதே சாஸ்திரம், மமா மமான்னு சொல்லக்கூடாதே, எங்கள் உங்கள்னு சொல்லக்கூடாதேன்னால் சொல்லலாம், எப்போ சொல்லலாம், இதுக்கு நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான ஒரு பாசுரம், அதை உதாகரித்து அர்த்தம் சாதிக்கிறார். ஆழ்வாருக்கு இப்போ நாயிகாபாவம், நன்ன மனசில் சந்தர்ப்பத்தை வாங்கிக்கோங்கோ, நம்மாழ்வாருக்கு நாயிகாபாவம், நாயிகாபாவத்திலையும் பெண் பாவனை, அவரே மூணாக பேசுவார், தலைமகளாக பேசுவார், தோழியாக பேசுவார், தாயாகவும் பேசுவார். இப்போ இந்த பாசுரத்திலே தானே தலைமகளாக பேசின்னு இருக்கார், அவருக்கு ஒரே கோபம், பெருமான 6 மணிக்கு வரணும்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார், ஆனால் அவர் காலம் தாழ்த்தி 6:10 வந்துட்டார், 10 நிமிஷம்தான்,
ஆனால் எப்பவுமே நாயகி காதலி ஒரு சமயம் சொன்னால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் காத்துட்டுருக்கணும். அது தெரியும் கண்ணனுக்கு, வேணும்னு அவளை கிளப்பி விடணும்னு 6:10 வந்திருக்கார். இல்லைன்னா அவர் 5:45 வரமாட்டாரோ. 6:10 அதுக்குள்ளே அந்த கண்ணனை கண்டாலே வெறுப்பு வந்து பந்தாட்டத்தில் ஈடுபட்டாள். தன்னுடைய தோழிகளெல்லாம் கூட்டுண்டு தோட்டத்துக்குள்ளே இருந்து பந்த தூக்கி போட்டது பூப்பந்து. பூப்பந்தை வச்சு இப்படி அப்படி விளையாடிட்டு இருக்கார். கண்ணன் வந்தார், அறக்க பறக்கப்போ தான் ஓடி வரார். 6:10 2 திருவாய்மொழி, மின்னிட மடவார்கள் நின்னருள் சூடுவார், முன்பு நான் அது அஞ்சுவன், உன்னுடைய சுண்டாயன் நான் அறிவன், மண்ணுடை இலங்கை அரண் காய்ந்த மாயவனே, உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன், இனி அது கொண்டு செய்வதன், என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி, கழகமேரேல் பந்தையும் கடலையும் வச்சு விளையாடிட்டு இருக்கார். பெருமாள் வரார், கிட்டக்கு வரைச்சே தலையெல்லாம் சரிப்படுத்திட்டு உடம்பெல்லாம் சரியா இருக்கா பார்த்துட்டு ஆழ்வாருங்கிற பெண்ணை கட்டாட்சிக்கணுங்கிறதுக்காக உள்ள வரார். படல் கதவு போட்டு மூடி வச்சிருக்கா, தோட்டம் தானே பழைய நாள் தோட்டம், படல் கதவு இருந்தது. இந்த கதவை தொட்டு தரக்க போனார், நெல் அங்கேயிருந்து சத்தம் கேட்டுது. ஆழ்வார் பேசுறதா இல்லை, தோழியை உறுத்தி அனுப்பிச்சு கண்ணனை உள்ள வர வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லு என்று வேகமாக சொன்னார். ஓ, இந்த பெண்ணுக்கு பிரணய ரோஷம், இவளுக்கு ஊடல், ஊடலால் கோபம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு தெரிஞ்சு கொடுத்து அதுக்கென்னது இப்போ 10 நிமிஷத்தில் சரிப்படுத்திடுறேன் என்று கண்ணன் நினைச்சிருந்தார். படல் கதவை அவர் திறக்காதே கை வைக்காதேன்னு சொன்னால் வேணும்னு கையை வச்சு திறந்தார். திறந்துட்டு உள்ளே வந்துட்டார். அதற்குள்ளேயே ஆழ்வார் நெஞ்சு படபடக்க ஆரம்பிச்சு கொடுத்து, போயிடுவன் நினச்சா உள்ளே வந்துட்டானே, இவனை எப்படி இப்போ சமாளிக்கிறதுன்னு தெரியலையே என்று பந்தடிக்கிறதுல நெஞ்சு நினச்சிருக்கார். கண்ணானா அங்கங்கே பார்க்கறது, அவர் வந்துட்டாரா வந்துட்டாரான்னு கண்ணு பார்க்கறதுன்னு கண்ணனுக்கு தெரியாதா, அதனால் பார்க்கறதுங்கிறத உடனே தெரிஞ்சுட்டார். 1 அடி நகர்றார் 2 அடி நகர்றார். அப்போ பார்த்து இவர் வீசி போட்டுருந்த பந்து கண்ணன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போய் விழுந்துருச்சு. விழுந்தது தெய்வாதீனம், தெய்வாதீனம்னா அவர் தான் கண்ணன், தெய்வாதீனம். அந்த தெய்வத்தின் அதீனத்தில் பக்கத்தில் பந்து விழுந்தது, சட்டுன்னு போனார். அந்த பந்தை எடுத்து தன்னுடைய திருமார்போட கண்ணன் அணைச்சுனுட்டார். பார்த்தாழ்வாருக்கு பொத்துண்டு கோபம் வந்தது. என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி, கீழே போடு பந்தே, என்னுடைய கடலை கிழவை, இது என்னோட பந்து, ஒன்றுது இல்லை வெய். இந்த இடத்துல நம்மள வீட்டில் விசாரிச்சுக்கிறார், ஆழ்வார் போய் என்னுடைய உன்னுடையன்னு பிரிக்கலாமா, அனைத்தும் பெருமானுடைய சொத்தாக இருக்க இது என்னோடதுன்னு சொல்கிறாரே இது கூடுமா, இப்போ இருக்கிற அதே விஷயம், உங்களோடதுன்னு ஆண்டாள் பிரித்தது கூடுமா, என்னோடதுன்னு நம்மாழ்வார் பிரித்தது கூடுமா, அவர் என்னுடைய பந்துங்கடல்னு சொல்கிறார், ஆண்டாள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள்ங்கிறார். முதல்ல இந்த பிரிவினையே கூடாதே, நம்முடையான்னு சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு எங்கள் உங்கள்னு பிரிக்கலாமான்னு கேள்வி. ஆச்சரியமாக சமாதானம் சொல்கிறார், இல்லை ரெண்டு பேர் பண்ணது சரிதான், ஆண்டாள் பாடியிருக்கிறதும் சரி, ஆழ்வார் பேசியிருக்கிறதும் சரி, அவர் எதுக்காக பேசினாரா, ஒரு பொருள் நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம்னு வச்சுக்கோ, அதே அவனுடையதுன்னு சொல்லி சமர்ப்பிக்கணும், நம்மோடதுங்கிற எண்ணத்தோடு சமர்ப்பித்தால் அதை பெருமாள் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா உண்மையில் சொத்து அவருது, அதேதோ நம்மக்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு, ஜாகிரதையாக பாதுகாத்துக்கணும் மட்டும். அப்போ அதைத்தானே திரும்ப கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். நம்ம ஆச்சாரியனுக்கு ஒரு சம்பாவனை பண்ணுறோம், ஆச்சாரியனுக்கு எதானு சமர்ப்பிக்கணும்னாலே அதை நம்பளுதுன்னு நினச்சின்னு கொடுக்கூடாதான், அதை என்னோடது என் சொத்தை அவர் கொடுக்குறேன்னு நினச்சா அவர் வாங்கிக்க மாட்டாரான். அது எப்படி அவனுதுன்னு அவனது, ஆச்சாரியனுடைய தான் அத்தனை சொத்து. இந்த ஜீவாத்மாவுக்கே உபதேசம் பண்ணி மோட்சம் வாங்கி கொடுக்குறவருக்கு ஆத்மாவே சொத்து இல்லையா, அப்போ எல்லா சொத்தும் அவருக்கு தானே சொத்து, அதனால் நம்மளுதுன்னு நினச்சிட்டு சமர்ப்பிக்கக்கூடாது. ஆழ்வாரிப்பு இந்த அர்த்தம் நன்னா தெரியும், எந்த ஒரு ஜீவனும் தன்னதுன்னு ஒரு பொருளை சொன்னால் உடனே பெருமாள் அதை ஏற்றுக்க மாட்டார், திரஸ்காரம் பண்ணிடுவர், மறுத்துருவர். இந்த சாஸ்திர ரகசியம் ஆழ்வாருக்கு தெரியும், அதை தெரிஞ்சு வச்சுன்னு வேணும்னு சொல்கிறார். என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி, இப்போ இது என்னோட பந்துன்னு சொன்னாலே அப்போ பெருமாள் என்ன பண்ணணும், எப்போ ஒரு ஜீவன் தன்னோடதுன்னு சொன்னானோ போ என்ன தூக்கி போட்டுடணுமோ இல்லையோ, போட்டுடுறாரான்னு பார்க்கறதுக்கு தான் என்னுடைய பந்தும் கடலும்னு ஆழ்வார் சொன்னார். ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம், ஆனால் பெருமாள் இருக்கார் அதை விட சாமர்த்தியம். ஆழ்வார் என்னுடையான்னு சொன்னார் இல்லையோ, அவர் யோசிக்கிறார், நீர் சுமாரா சாஸ்திரம் படிச்சிருக்கீர், அந்த சாஸ்திரத்தை சொன்னதே நான் தான், அப்போ அதன் அர்த்தம் எனக்கு தெரியாதோ. ஒரு சாமானிய ஜீவாத்மா யாருக்கு இன்னும் அறிவு முழுக்க மலரலையோ அவன் என்னுடையான்னு சொன்ன குற்றம், அது சொல்லக்கூடாது, மமா மமான்னு சொல்லிக்கக்கூடாது, என்னோடதுன்னு சொல்லக்கூடாது, பெருமாள் அந்த பொருளை வாங்கிக்க மாட்டார். ஆனால் ஒரு மிகப்பெரிய பண்டிதன், பரம பக்தன், பெருமான்னு சொன்னானே அழறவர், அனைத்து அவருடையதுன்னு தெரிஞ்சவர், அப்படி சொல்லியிருக்கிறவர் ஒரு பொருளை என்னுடையதுன்னு சொன்னால் அப்போ அதுதான் தனக்கு வேணும்னு ஆசைப்படுவனா பெருமாள். ஞானம் இல்லாதவன் ஒரு பொருளை என்னதுன்னு சொன்னால் அதை அவர் விட்டுடுவர், எடுக்கவே மாட்டார். ஆனால் மகாஜானி ஒருத்தர்
ஒன்றும் இல்லை கோபிகா ஸ்திரீகள். அவள் கைப்பட்ட வெண்ணேங்கிறதுக்காக எவ்வளோ ஆசைப்பட்டார் இவர். ஒத்தொத்தையும் சொல்ல, இது என் வெண்ணை உனக்கு தர்றதா இல்லை போ என்று சொல்கிறாளாம், அதுதான் எனக்கு வேணும். கண்ணா உன் வீட்டில் நிறையா உரி உரியாக வெண்ணை இருக்கே, அது எனக்கு வேண்டாமே, உன் கை மடக்க வெண்ணை தான் எனக்கு வேணும். எதுக்கு வேணும்னு அப்படி நிற்க பிடிவாதம் படிக்கிறார்னால், அந்த பாகவத பெண்ணனுடைய கரஸ்பரிசத்தோட வெண்ணை வேணும். இதை நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே, ஆய்ச்சியர் வெண்ணகள் காணில் அவனுண்ட வெண்ணை ஈதென்னும் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிதுவென்னு அம்மாழ்வார் தம் பக்கத்தில் ஊரில் இருக்கிற மண்ணை தடவி தடவி பார்க்குறார். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண், இந்த மண் ஒன்று எம் மண்ணு ஒம் மண் இல்லை, அன்னைக்கு வாமனமூர்த்தி மூன்றடி மண்ணு பிரார்த்தித்தாரே அந்த மண், திரிவிக்ரமாவதாரம் நடந்த மண். தாயாருக்கு புரியல இந்த பெண்ணுக்கு என்னாச்சு, வாமனாவதாரம் கிருதயுகம், இவ இருக்கிறது கலியுகம், தம் வீட்டு மண்ணை தடவி பார்த்துட்டு இது வாமனன் மண்ணுன்னு பெண்ணு சொல்கிறாளே, அந்த அளவுக்கு மயக்கம் ஆழ்வாருக்கு. சம்பந்தி சதிருஷ பதார்த்தங்களை கண்டு மயங்கி இருக்கிறாள். அவனோட சம்பந்தப்பட்ட அவனை ஞாபகப்படுத்துகிற எதை பார்த்தாலும் அப்படி. அதில் சொல்கிறார், எங்கே வெண்ணையை பார்த்தாலும் அவன் உண்ட வெண்ணை ஈதென்னும். ஊரில் யார்கிட்டலாம் வெண்ணெய் இருக்காது, வெண்ணெய் எங்கே பார்த்தாலும் இது கண்ணன் உண்ட வெண்ணெய் அப்படின்னு சொல்லுவலாம். ஆனால் அதை சொல்லச்சே, வெண்ணைகள் காணில் அவன் உண்ட வெண்ணை ஈதென்னும் இல்லை பாட்டிலே. ஆய்ச்சியர் வெண்ணைகள் காணில், ஆய்ச்சியர்னா இடைச்சிகள், இடைச்சிகளுடைய வெண்ணையை எப்போ பார்த்தாலும் இது கண்ணன் உண்ட வெண்ணெய்ன்னு சொல்லுவாள் நம்பிள்ளை. அவர் சிறந்த பிராமணர், ஆனால் நம்மளை வீட்டில் சாதிக்கிறார். பிராமண பெண்கள் வெண்ணையை பார்த்தா ஒரு நாளும் சொல்ல மாட்டார் எங்கள் ஆழ்வார், ஏனால் கண்ணன் பிராமணால் வெண்ணை கொடுத்து சாப்பிட மாட்டார்னுட்டார். ஆய்ச்சியர் வெண்ணைகள் காணில் வேணும்னு எதுக்கு, ஆய்ச்சியர் வெண்ணெய், ஆய்ச்சி வெண்ணை கொடுத்தா தான் கண்ணன் அதை வாங்கிப்பறே தவிர, நல்ல பிராமணன் இப்போ தான் அக்னிஹோத்திரம்லாம் முடிச்சிருக்கேன் இந்த பஞ்சமா யஜ்யம் பண்ணேன் அதெல்லாம் நீ பண்ணிக்கோ, உங்ககிட்ட என்ன வாங்கிக்கணுமோ அதை வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு வெண்ணை பிடிச்சது ஆய்ச்சியர் வெண்ணைகள் காணில். எதுக்காக சொல்ல வந்தேன், ஆய்ச்சிகள் தங்கள் வெண்ணே தங்கள் வெண்ணேனாலும் அவளுக்கு இருக்கிற பக்தியின் நிறைவை பார்த்து அந்த பக்தன் கைப்பட்டது தான் எனக்கு வேணும் என்று பெருமான் தெரிஞ்சுக்கிறாரோ இல்லையோ. அப்போ ஒரே விஷயம் ரெண்டு மாதிரி உருவெடுத்துட்டு பாருங்க, என்னதுன்னு சொன்னால் விட்டுடுவார், எங்கிட்ட ஞானம் இல்லைன்னா, என்னதுன்னு சொன்னால் கெட்டியாக பிடிச்சுடுவார், அதிக ஞானம் இருந்ததுனால். இந்த உண்மை ஆழ்வாருக்கு மறந்து போச்சு. ஆழ்வார் நினச்சது என்னுடைய பந்துன்னு சொன்னால் பெருமாள் போட்டுட்டு போயிடுவார்னுட்டு, கடைசியில் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போக நம்பி பார்க்குறார், அதை இன்னும் கெட்டியாக அணைச்சுனுட்டான் கண்ணன். இது என்ன இவர் போட்டுடுவார்னு நினச்சா போடவே இல்லையே, சரி சரி ஏதோ வேணும்னு நம்மளை ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுறான் போல் இருக்கு. என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி இந்த இடத்த விட்டு கிளம்பு போகு நம்பி நம்மள வீட்டில் விசாரித்து கொண்டார். எப்படி பாட்டு பொருந்தலையேப்போ, அவனோ படல் கதவை திறந்துன்னு உள்ளே வரான், முனையில கிடத்த பந்து எடுத்து வச்சுட்டு இருக்கான், இவரானா கிட்டக்கே வராதே என்னுடைய பந்தும் கடலும் தந்துன்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறச்சே அங்கே இருக்கிற கண்ணன் இங்கே வந்துட்டாரண்ணா, இப்போ எதுக்கு போகு நம்பி, அவர் அங்கே தானே இருக்கார், ஏற்கனவே போன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா இந்த பேச்சுவாக்கில் பத்தடி கிட்டக்க வந்துட்டானான். இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளே அந்த பந்து எடுத்து அணைச்சின்றது, இவர் கொஞ்சம் யோசிச்சு என்னுடையான்னு சொன்னது, உன்னோடதுன்னு சொன்னத்துக்குங்கிறதுக்காகவே நான் எடுத்துனுட்டேன்னு சொன்னது, இதெல்லாம் ஒரு பக்கம் போக்கு காட்டின்டே பக்கத்தில் வந்துட்டானா, ரெண்டடி தான் கண்ணன் இருக்கார். அப்போ பா இது வரைக்கும் அவர் அந்த நடந்து வர்ற அழகில் மயங்கி போய் அவன் கிட்டக்க வரானே விட்டுட்டார் இவர். இப்போ தான் கண்ணன் கிட்டக்கு வந்ததை பார்த்தார், போகு நம்பி போ போ இங்கே நிற்காதே, போகு நம்பிங்கிறதுக்கு வீட்டில் வியாக்கியானம் பண்ணார், என் புடவை தலைப்பை தொடாதே போ என்று ஆழ்வார் சொல்லுகிறார். அவரே கேட்டுண்டார், அப்போ புடவை தலைப்பை தொடர அளவுக்கு பக்கத்தில் வந்துட்டானான். ஆமாம், இத்தனை நாளி ஆழ்வார் போ போன்னு சொல்லிட்டுருக்கார், பெண்கள் எப்போ போன்னு சொன்னால் அதுக்கு வான் அர்த்தம்னு கண்ணனுக்கு மட்டும் தெரியும் என்ன வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கார் அந்த பெண். இந்த பெண் என்னப்போ, ஒரு பக்தன் பாகவதன் நீ போன்னு பெருமாள்கிட்ட கோவிச்சிருந்தாலும் வான்னு சொல்கிறான் தான் அர்த்தம், அதானே கிருஷ்ண பிரேமம், அதுதானே பகவான் இடத்துல இருக்கிற பக்தி. ஆகவே இந்த பக்தியினால் உன்னுடைய என்னுடையன்னு சொன்னால் தப்பு இல்லைங்கிறார். இப்போ நிரூபிக்க வந்தது அது, என்னோட உன்னோடன்னு பிரிக்கலாமன்னால் அதிக பக்தி அதீத பிரேமம் அதீத ஞானம், அதனால் என் ஒன்றுன்னு சொன்னால் தப்பு இல்லை, ஆனால் ஞானம் இல்லாமல் என்னோடன்னு சொன்னாதான் தப்பு. ஞானம் இருந்து சொன்னால் அப்போ அனைத்து அவனுதுன்னு தெரியும், ஆனால் ஊடல் கோபத்திலே பேசுகிறாள். இதை போலத்தான் இவளும் பேசிட்டா. இப்போ இங்கே என்ன சந்தேகம், உங்கள் புழக்கடைன்னு சொல்கிறாளே இவளுக்கு என்ன ஊடல், இப்போ நம்மாழ்வார் ஊடல் புரிஞ்சு போச்சு, அதனால் கண்ணனிடத்திலே என்னுடைய பந்தும் கடலுன்னு சொன்னார், இவளிடத்தில் என்ன ஊடல்னால் அதை விட இந்த ஊடலுக்கு ஏற்றம் அதை விட அதிகம், ஏனெனில் அங்கே பெருமானோடைய ஊடல், இங்கே உள்ளப்படுத்திருக்கிற பாகவத பெண்ணோட ஊடல்,
அவரோட என்ன ஊழல்? நீ என்னோட சேர்ந்து பெருமாளை சேவிச்சிருக்க வேண்டாமா? அதுதானே நியாயம். பக்தன் பக்தனோட சேர்ந்து சேவிக்கணும்னு வச்சே, உன்னை காட்ட மறுக்கிறாயே, எங்களோட சேர மறுக்கிறாய், அப்போ அடியார்கள் மெய்யடியார்களோட கூட முடியலையே, இப்படி நீ செய்யலாமா? அந்த ஆதங்கத்தில் தான் உங்கள் புழக்கடை தோட்டம்னு சொல்லிட்டாள். இல்லைன்னா இவ்வளோ ஒரு நாள் அவள் வச்சிருக்க போகிறதில்லை. தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய்நெழுந்து, புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய்நெழுந்து, ஆம்பல் வாய் கூம்பினகான் கூம்பினா என் அவள் உள்ளே இருக்கிறவா அதை ஒத்துக்கலை. நீ சொன்னதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு என்ன தோன்றதுன்னா, இது உங்கள் முகம் மலர்ந்தது, முகம் கூம்பினது, அவளுக்கு தான் எனக்கு தோன்றது. நான் தரப்பேன்னு நினச்சின்னு வந்துடுவோ இல்லையோ, எதிர்பார்ப்பில் பழிச்சின்னு இருந்தேள், நான் தரக்கலையோ இல்லையோ, முகம் அப்படியே கூம்பி போச்சு. அதுதான் உங்களுக்கு ஏதோ செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினதாக தோன்றது. மற்றபடிக்கு எனக்கொன்று விடிஞ்சதாகவே தெரியலையே, வேறு அடையாளம் இருந்தால் சொல்லுங்கோள்னு கேட்டாள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகுன்னார். செங்கல் பொடிக்கூரை வியாக்கியானத்தில் அப்படியே சாதிக்கிறார். அளற்று பொடியிலே புடவையை புரட்டி பிரம்மச்சரியம் தோற்ற பல்லை விளக்கி தண்டபரிகாரார்த்தமாக தபோவேஷத்தை உடையவரான சிவத்விஜரும் கூட தங்கள் தேவதைகளை ஆராதிக்கும் காலமாயித்து. உங்களுக்கு தமிழ் எப்படி இருக்குங்கிறதுக்காக படிச்சு காமிச்சேன். இதுதான் தமிழ். இது 800 வருஷத்து தமிழ், அப்படியே சம்ஸ்கிருதத்தோட கலந்த தமிழ். ஏன்னா இதுக்கு மணிப்பிரவாளம் மணிப்பிரவாளம்னு சொல்லுவா. மணி மணி, பிரவாளம் பவழம், ஒரு மணியையும் பவளத்தையும் சேர்த்து கோக்கணும்னு வச்சுங்க. அது வித்தியாசம் தெரியாத கோக்கணும். வரிசையாக மணியாக இருந்தால் கோத்துடலாம், முத்தாக இருந்தால் கோத்துடலாம், பவளமாக இருந்தால் கோத்துடலாம். ஆனால் முத்தையும் பவளத்தையும் சேர்க்கணும்னு வச்சுங்க, மணியும் பிரவாளத்தையும் சேர்க்கணும்னு சேர்க்க தெரியணும். அது ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் விகாரமாக படக்கூடாது. அதை போல் நம்ம தமிழ் எழுதிட்டே இருக்கிறச்சே, சம்ஸ்கிருத சொல்லு வருதுன்னால் அந்த ரெண்டும் வெவ்வேறு மொழி, அந்த மொழி வெவ்வேறு இருக்கிறது விகாரமாக படக்கூடாது, அதை அப்படியே சுலபமாக சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கு தான் மணிப்பிரவாள நடை, மணிப்பிரவாள நடைன்னு பேர். மணியையும் பவளத்தையும் சேர்த்த நடை, இந்த ரெண்டு சேர்த்து ஒரு சேர். ஒரு நவரத்தன மாலை கட்டுறான்னா அடுத்தடுத்து எதை வச்சா பொருந்துன்னு தெரியணும் இல்லையோ. நம்மக்கிட்ட 9 ரத்னத்தை கொடுத்துட்டு கட்டின் வாங்கன்னு சொன்னால் நம்ம வரிசையாக 3 வெள்ளையை வைப்போம், எங்கேயான 2 நடுவில் ஒரு சேவை வைப்போம், பார்த்தாலே நல்லாயிருக்காது. அப்படி இல்லை, அது கட்ட தெரிஞ்சு கட்டணமோ இல்லையோ. அதை போல் தமிழ் சொல்லையும் சம்ஸ்கிருத சொல்லையும் பிரவாளமாக மட்டும் இல்லாமல், மணியாக மட்டும் இல்லாமல், மணிப்பிரவாளமாக சேர்க்கணமோ இல்லையோ. அளற்று பொடியிலே புடவையை துவற்றி, புடவை இது அந்த சிவஜுஜர் சன்னியாசி கட்டின் இருக்கிற ஆடை, அதை புடவைன்னு சொல்கிறார். அளற்று பொடி, சிவப்பு பொடி, காஷாய பொடி, காஷாய புடவையிலே பொடியிலே புடவையை துவற்றி, அளற்று பொடியிலே புடவையை புரட்டி பிரம்மச்சரியம் தோற்ற பல்லை விளக்கி. இவர் பிரம்மச்சாரி, கல்யாணமாகாதவர், இப்போ சன்னியாசி வேறு. அது தோற்ற பல்லை விளக்கி, என்ன வெண் பல், பல் வெளுப்பாக இருக்கணும் இல்லையோ. அர்த்தம் என்னன்னா, பிரம்மச்சாரி வெத்தலை பாக்கு போட முடியாதுன்னு கருத்து. பிரம்மச்சரியம் தோற்று பல்ல விளக்கினால் பிரம்மச்சாரி வெத்தலை பாக்கு போட்டுக்கூடாது, சந்தனம் பூசிக்கூடாது, மாலை சூடிக்கக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது. எத்தனை கிடையாது தெரியுமோ, ஒரு பிரம்மச்சாரி பாடசாலையில் படிச்சிருந்தான், ஆச்சாரியன் சொல்லி கொடுத்துருந்தார், இன்னும் 2-3 நாள் அவனுக்கு முடிஞ்சு போட போகிறது, 12 வருஷம் ஆயிடுச்சு. நித்தியம் ஆச்சாரியனுடைய தர்மபுத்திரி தான் அவனுக்கு சோறு போடுவாள், அன்னைக்கும் உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டுருக்கா, பிள்ளை சாப்பிட்டுருக்கான். அப்போ சட்டை அவள் கொண்டு எண்ணெய் குத்தினான். என்ன தாயே எண்ணெய் குத்தறி, நெய் குத்துங்கோ அப்படின்னு சொன்னான். அவள் அப்படியே நிறுத்திட்டு நேராக பர்த்தா இடத்துல போனான். இன்னையோடு அவனுக்கு பாடம் போகும் விட்டா. ஏன்னு ஆச்சாரியன் கேட்டார். நான் இத்தனை நாளாகவும் இவனுக்கு எண்ணெய் தான் குத்தின்றேன், அதை நெய்னு சொல்லி வச்சுருந்தேன், நெய் நினச்சிட்டு சாப்பிட்டுன்னு தான், இன்றைக்கி அது எண்ணெய் நெய் இல்லைன்னு எப்போ புரிஞ்சுதோ பாடம் ஏறாதுன்னு அவள். நான் இப்போ குத்தின்றது நித்தியமே எண்ணெய், ஆனால் நான் நெய்னு சொன்னவே நெய்னு நம்பின்தான், இன்றைக்கி அது எண்ணெய் நெய் இல்லைன்னு தெரிஞ்சுட்டானோ இல்லையோ. சுகத்தில் ஆசை வந்துடுத்து, பிரம்மச்சரியம் இனிமேல் நிற்காது, போக சொல்லு, என்ன படுக்கையில் படுக்கக்கூடாது, தலஹாணி வச்சுக்கக்கூடாது, இதெல்லாம் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது கடைப்பிடிக்க. ராமனே அப்படி தான் இருந்தார். வசிட்டரிடத்தில் 12 வருஷம் குருகுலம் பண்ணச்சே, எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தாலும் சுகம் கிடையாது. சந்தனமே பூசிக்கூடாது, வெத்தலை பாக்கு போட்டுக்கூடாது, எந்த லாகிரி வஸ்துக்களும் உபயோகப்படுத்தக்கூடாது, புஷ்பம் சுடிக்கூடாது. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், சாமி பிரம்மச்சாரி வெத்தலை பாக்கு கூடாது, பூச்சுடிக்கூடாதுங்கிறீர், பிரம்மச்சாரி கல்யாணமே பண்ணிக்கிறாரே. அப்போ இதெல்லாம் பண்ணா என்னன்னா, வாஸ்தவம்தான், பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிண்டாத்தான் இவர் பூச்சுடி கொள்ளலாம், கல்யாணம் பண்ணிண்டாத்தான் வெத்தலை பாக்கு போட்டுக்கலாம். அதனாலே வெற்றில பாக்க போட்டு இன்னும் சகப்பேறலேன்னு அர்த்தம்.
செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகுன்னார். அவரவர்கள் திருக்கோயிலுக்கு சிவத்யுஜரங்கூட புறப்படும் காலமாயித்தே. பெண்ணேன் எழுந்திருந்து வரவேண்டாமா? அடுத்த அர்த்தம் பெரிய திருமல நம்பிகள் சாதித்தது. அதோ பெரியஜியர் சுவாமி சின்னஜியர் சுவாமி அவர்கள் திருவேங்கடவன் கோயிலுக்கு செங்கிடுவான் சாவி போட்டு தறக்கிறதுக்காக போறார்களே, அது உன்னுடைய கண்ணில் படவில்லையா? செங்கிடுவான் போகுன்னார், எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய். உள்ள இருக்கிறவ சொல்றா, வாஸ்தவம் தான், இப்ப சிவன் கோவிலுக்கு சைவர்கள் கூட போகிறார்கள்னு சொன்னியோடையோ, அது போய் ஒரு பிரமாணமா? ஏன்னா அவ இப்போ வைஷ்ணவ கோட்டி பேசுறா. அவ சொல்றது சைவர்கள் போறார்கள்னு அடையாளம் சொல்றியே, அதை நான் ஏத்துக்க முடியாது. ஏதானு வைஷ்ணவ அடையாளம் இருந்தா சொல்லு. நீர் எப்போ வேணும்னு பேசுகிறப்போ யார் போனா என்ன, இப்போ காலங்கார்த்தாலும் விடிஞ்சத்துக்கு தானே அவள் அடையாளம் சொன்னான். அப்போ அவர்கள் போனான்னு சொல்லாதே. தர்மக்ய சமய பிரமாணம் வேதாச்ச, இது சாஸ்திரம் சொல்கிறது. யார் தர்மம் அறிந்தவன் வேதம் அறிந்தவன் எப்படி நடக்கிறானோ அவன் பின்னாடி நடக்கணும். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததேன்னு கண்ணன் சாதிக்கிறார். நல்ல தர்மஜம், தர்மம் தெரிஞ்சவன் வேதம் தெரிஞ்சவன் அவன் நடக்கிறபடிக்கு தான் நடக்கணும். நீ என்ன சைவர்கள் நடக்கிறபடிக்குன்னு சொல்கிற, நன்ன வேதத்தை கத்த வைஷ்ணவால் நடக்கிறபடி இருந்தால் சொல்லு அப்படின்னு உள்ளே இருக்கிறவ கேட்குறா. இவ திரும்பி கேட்டுவிட்டா, நன்னா கத்துன்னு இருக்கிற வைஷ்ணவ பெண்ணு ஒன்னடத்தை தெரியறதே. நீ இப்போ சொல்லிட்டுதெல்லாம் என்ன, அவா போனதை சொன்னாதே சொன்னாதேன்னு சொல்லிட்டு இருந்தியே. வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் தங்கிடுவான் போகுன்னார், இது ஒன்றும் ஆச்சாரம் இல்லை அனுஷ்டானம் இல்லை, அவா சொன்னதை சொல்லாதீங்க அப்படின்னு இந்த பெண் ஆக்ஷேபிக்கிறா. அதுக்கு வெளியில் இருக்கிறவா சொல்கிறா, ஓச்சார அனுஷ்டானம் நன்னா இருக்கே, நாங்கள் என்ன பார்க்கலையான்னு இப்போ என்னன்னால், எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய், தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார், எங்களை முன்னமெழுப்புவான், எங்களையெல்லாம் முன்னாடி எழுப்பி வரேன், உங்களுக்கு முன்னால் நான் எழுந்திருந்து உன்னை எழுப்புகிறேன்னு சொன்னாய். வாய்ப்பேசும் நங்காய், வெறும் வாய்ப்பேச்சு தான் போல் இருக்கு. உள்ளே இருக்கிறவளுக்கு துணுக்குன்னு கோவம், ஆனால் பதில் சொல்ல தெரியல. இந்த மாதிரி இவா வீராளே என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு வாசலில் வந்து காலங்கார்த்தால் எழுப்பி வாய்ப்பேசும் நங்காய் நானாதாய் நான் உடையாய் நான் யாருக்கு தான் கோவம் வராது. வேணும்னு என் வீட்டில் வந்துட்டு நீங்கள் போக வேண்டியதானே, என்னை வந்து நின்றுட்டு இப்படி வெயிறீளே என்ன அவன் நினைக்கிறா. வெளியில் இருக்கிறவா சொல்கிறா, உனக்கு நல்ல கிருஷ்ண சம்பந்தம் இருக்குதுன்னு காட்டி நுட்ட பெண்ணே. உள்ளே இருக்கிறவளுக்கு தெரியல, என்ன கிருஷ்ண சம்பந்தம் இங்கெங்கே வந்தார்னா, அவர் குணம் அப்படியே இருக்குங்கிட்டே, வாய்ப்பேசும் நங்காய் வாய்ப்பேச்சு தான், ஒன்றும் சொன்னபடி செய்யவே மாட்டார், இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லுவார், வரவே மாட்டார். வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே, செந்தாமரைக்கட் செங்கனிவாய் நார்த்தோள் அமுதே எனதுயிரே, சிந்தாமணிகள் பகரல்ல பகரசை திருவேங்கடத்தானே, அந்தோ அடியேன் உன பாதம் அகலகில்லேன் இறையுமே. நம்மாழ்வார் ஆறாம்பத்து பத்தாம் திருவாய்மொழியில் சாதிக்கிறார், திருவேங்கடமுடையான் வரேன்னு சொல்லுவறான், வரவே மாட்டாரான், வரவே மாட்டான்னு நினச்சிட்டு இருப்போமா, வந்துடுவான். ஏன் ரெண்டும் இப்படி பண்ணுறாருனா, மேகம் குடுகுடுன்னு சத்தம் போடுறது, மழையே கொட்டாது, சத்தமே இருக்காது, பெஞ்சு தீத்துரும், ரெண்டும் உண்டு இல்லையோ. பகவான் மேகவண்ணன் அப்படி தானே நடந்துப்பார், அவர் முகில் வண்ணன் மேகவண்ணனும் இல்லையோ, வந்தாய் போலே வாராதாய், வரேன் வரேன்னு சொல்லிகிட்டே இருப்பார், ஒன்றுமே கிடைக்காது. திருப்பதிக்கு பெரிய சேவை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம், பெரிய மனுஷர் ஒருத்தர் பிடிச்சி வச்சுருக்கோம், மிக மிக முக்கிய மனிதர் வரிசையில் நினைச்சின்னு போறேன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து நாலாவது மலை தாண்டின்னு இருக்கிறச்ச தொலைபேசியில் கூப்பிடுங்க, நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அந்த பெரிய மனுஷர் சொல்லியிருப்பார். நாம் பண்ணி பண்ணி பார்ப்போம், அவர் எடுக்க மாட்டார், பத்து நிமிஷம் கிட்டக்க வர்றச்சே எடுப்பார். எங்கே அதுவா, நீங்கள் சொன்னது மறந்து போச்சு, நான் இப்போ புதுதில்லியில் இருக்கேன் அப்படின்னா முடிஞ்சே போச்சுன்னு அர்த்தம். இதுதான் வந்தாய் போலே வாராதாய், நன்னா ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு கிடைக்க போகிறது கிடைக்க போகிறதுன்னா ஒன்றுமே இருக்காது, அதே ஒரு ஏற்பாடு இருக்காது, ஒத்தனையும் நம்ம பிடிச்சிருக்க மாட்டோம், சேவையே கிடைக்க போகிறதோ இல்லையோ ஒரு பிரதட்சிணமானு பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு வந்திருப்போம். அன்னைக்கு பார்த்து சரியாக மழை பிடிச்சுருக்கோம், ஒருத்தரும் கோவிலுக்கு வந்திருக்க மாட்டா, வாசலில் போய் நம்ம 50 ரூபா சீட்டா 300 ரூபா சீட்டான்னு பார்க்கச்சே, மொத்த வரிசையும் காலி ஓடுங்க உள்ளே அப்படின்னா நிற்பமா. அதுக்கப்புறம் அங்கே மொத்த பேரையும் கூப்பிட்டுண்டோம், 90 வயசு பாட்டியாக இருந்தாலும் ஓட வேண்டியதான், கிடுகிடுன்னு அந்த வைகுந்த நீள்வாசல் துவாரத்தில் இறங்கினோம், போனோம் போனோம், ஓடி போய் பெருமாள் யாருமே இல்லை, அந்த அந்த அர்த்த மண்டபத்தில் இருக்கிற அந்த 50 பேர் மட்டும்தான். இதுதான் வாராதாய் போல் வருவானே, வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவாரே, எப்போ சேவை சாதிப்பார் எப்போ தன்னை மறைத்து கொள்வார் தெரியாது, ஆனால் நாம உள்ளன்போடு காத்திருந்தால் உண்டு. பெண்ணே
நல்ல சம்பந்தம் உனக்கு, நீ அப்படித்தான் தெரிஞ்சு போச்சு, இப்போ செய்கிறேன்னு சொல்கிறே செய்ய மாட்டேங்கிறே, எங்களை முன்னமெடுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய், நல்ல ஆச்சாரத்துக்கும் பேச்சுக்கும் அனுஷ்டானத்துக்கும் பேச்சுக்கும் ஒத்துருக்குமோ இல்லையோ, நல்ல வீரன் வாய்ச்சொல்லில் வீராங்கனை நீ. அது தெரிஞ்சது கண்ணன் ஆட்டம். இன்னென்னத்தை செய்கிறேன்னு சொல்லுவார், செய்யவே மாட்டார். செய்யலையேன்னு கேட்டால் சொல்லவே இல்லையனுடுவர். கடைசி பட்சம் சொன்னேன் செய்யலேன்னாலும் சொல்லணும் இல்லையோ. கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கிணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மறுவி மனம் வைத்து குலசேகராழ்வார் ஏறுமழ பூங்குழல் ஆயர் மாதல் எனப்பலர் உள்ள இவ்வூரில் வார்மலர் கொண்ணில் கா வாசுதேவாவின் வரவு பார்த்தேன்னு 10 பாசுரம் ஊடியிருக்கார். அந்த 10 பாசுரத்தில் சாதிக்கிறார், கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து. கண்ணன் ஒருத்தி இடத்துல சங்கேதம் பண்ணி வைக்கிறார், நான் ஒன்னைத்தான் பார்க்க வரதா இருக்கேன், ஆனால் உன்னை சந்திக்க வரேன்னு யார்கிட்டையும் சொல்லாதே, அப்புறம் அவளுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும், அதனால் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன். கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து இவள்கிட்ட அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறச்சவே ஒரு இடம் சொல்கிறாரோ இல்லையோ, இந்த இடத்துல 6 மணிக்கு இன்னைக்கு இப்படி வந்து நில்லு என்று சொல்லிட்டு இருக்கிறச்சேவே, இந்த பெண்ணை அங்கே சந்திக்கக்கூடாது, அவளை தான் அங்கே பார்க்கணும் அப்படின்னு மனசில் உடனே நினச்சிட்டு இருக்காரா. ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து, ஒருத்திக்கு பொய் குறித்து வர சொல்கிறது ஒத்தியே, போய் நிற்கிறது 100, இவர் அங்கே போக மாட்டார், பேசுறது 100 நடத்தே, பேசிகிட்டே இருக்கிறச்சே நினைக்கிறது 100. ஆகவே அவளுக்கும் மெய்யனில்லை. கடைசியில் அந்த 6 மணிக்கு யாரோ ஒத்தியை போய் சந்திக்கிறியே, அவளோடையான நேர்மையாக பேசுவையோ, அவளுக்கும் மெய்யனில்லை, நான் உன்னுடைய ரகசியம்லாம் எனக்கு தான் தெரியும் குலசேகர் ஆழ்வார் அப்படின்னு பேசினார். கண்ணன் வந்து ஆழ்வார் கையை பிடிச்சிட்டு, இந்த பாட்டை வெளியில் விடாதீங்க, இந்த பாட்டு உம்மோடு இருக்கட்டும், இது ரகசியமாக உம்ம பாசுரமாகவே இருக்கட்டும், ஆனால் அந்த ரகசிய பாட்டு தான் இன்றைக்கி 4000 இருக்கு, அந்த அர்த்தத்தை தான் அடியார்கள் அனைவரும் அனுபவிக்கிறார். ஆக பெண்ணே, இந்த கண்ணனுடைய வாசனை உன் பேரில் அடிச்சுட்டு போட்டிருக்கே, இப்படித்தான் அவர் செயலொன்னும் சொல்லொன்னு இருப்பார், சொல்லும் செயலும் பொருந்த வேண்டாமோ, ஆனால் சொல்லும் செயலும் பொருந்தாத கண்ணன் வாசனைன்னு அடிச்சிருக்கு. ஆக நானாதாய் நாவுடையாய், வெட்கமில்லாதவளே, வாய்ப்பேச்சு மட்டும் இருப்பவளே, எழுந்திராய், எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேச்சும் நங்காய், நங்காய் குணபூர்த்தி இருக்கிறவளே, உண்மை அர்த்தம் என்ன, குணமே இல்லாதவளே என்ன வைத்தாள், நங்காய்னு சொல்லி குணபூர்ண இல்லேன்னு சொல்றீளே, அப்போ எதற்கு எங்களிடத்துல வரணும், என்னிடத்துல என்ன குறை கண்டீர், நானாதாய் நாவுடையாய் எழுந்திராய், நீ எழுந்திரு நங்காய், உன்னை விட்டுட்டு எங்களால் போக முடியாது, எழுந்திராய், எங்கள் குறை தீர்க்கும்படி எழுந்திரு, நீ எழுந்திருந்து வந்தால் தான் பேச முடியும், ஏன்னா வாஸ்தவம் இத்தனை நாள் உன்னை வச்சேன், ஆனால் அந்த பேச்சு சாமர்த்தியம் பண்ணே உங்கள்கிட்ட தானே இருக்குது, கண்ணனுக்கு உனக்கு சம்பந்தம்னு சொன்னோம் இல்லையோ, நாங்கள்லாம் நேர்மையாக போய் பேசினா அவருக்கு புரியறதே இல்லை, உன் பசப்பு மொழி தான் அவருக்கு புரியறது, ஏன்னா அவருக்கு தகுந்தவ நீ தானே, அப்போ நீ பேசினா தான் நடக்கும், இப்போ யாருக்கிட்ட காரியம் நடத்துறதுக்கு யார் அழைச்சின்னு போனோன்னு உண்டு, நாம் ரொம்ப ஒழுங்காக எல்லாத்தையும் இப்படியே சொல்லக்கூடியவா, இப்படிலாம் போனால் நடக்காது அவர்கிட்ட, அதனால் அவர்கிட்ட போனால் யார் பேசி சமாளிப்பாளோ அவளை கூட்டின்னு போகணும் இல்லையோ, ஆண்டாள் தேடுறாப்போ, நம்மெல்லாம் ஒன்றும் தெரியாத ஏதும் இல்லாத ஒழுங்காக நேர்மையாக பேசுகிறவா, இதெல்லாம் கண்ணனுக்கு ஒத்தே வராது, அதனால் இந்த பெண்ணை தானே பிடிக்கணும், இவ பேசுகிற பேச்சு தான் அவளுக்கு எடுபடுறது, அதனால தான் பெண்ணே உன்னிடத்தில் வந்திருக்கேன், எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய், எழுந்திராய், எழுந்திரு நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன், எங்களுடைய கஷ்டத்தையெல்லாம் போக்குறேன்னு சொல்லியிருக்கே, அந்த சொன்னதனுடைய லஜ்ஜையே இல்லாமல் இருக்கிறாயே, ஒரு வெட்கப்பட வேண்டாமோ நானாதாய், தர்மத்திலிருந்து தாண்டினால் வெட்கம் வேண்டும், நாம் தர்மம் எந்த ஒரு பக்தனுக்கும் வெட்கம் கிடையாது, என்ன பெருமானுடைய நாமத்தை சொல்கிறோம், அந்த நாமத்தை சொல்கிறா, நாமத்தை சொல்கிறான்னு வாசல் அப்படி வீதியார பஜனைக்கு போகணுமோ இல்லையோ, இப்போ நம்மளை திடீர்னு எழுந்து பஜனைக்கு போகணும் போவோமா, உள்ளெல்லாம் உட்காத்திச்சு இந்த மாதிரி விளக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் கொடுத்து ஒத்திருக்கும் வெளியில் கூட கேட்காத வண்ணம் குறைச்சலாக வச்சுட்டு அப்படியே கேட்டுட்டு போயிட்டா நல்லாயிருக்கும் சாமி, அது ஜாலராலாம் கையில் எடுத்துட்டு அப்படி இப்படி காலில் கச்சை கட்டின்னு ஆடுன்னா கொஞ்சம் வெக்கமாக தானே இருக்குது, அந்த வெக்கம் இருந்தால் பக்தி வளரலேன்னு அர்த்தம், அந்த வெட்கத்தை விட்டால் என் தந்தையனுடைய பேரை சொல்கிறதுக்கு நான் வெட்கப்பட்டா அர்த்தம் என்ன, அதே போல தான் இதுவும் இப்போ இவனுடைய அப்பா ஆறுன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சுங்க, பேரை என்னன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுகிறார்னா வெட்கம், அப்போ தெரியலேன்னு அர்த்தம், அதே போல் நம்மளும் நம்ம தந்தையினுடைய திருநாமத்தை சொல்லுன்னா வெட்கப்பட முடியுமா, அந்த வெட்கம் கூடாது கிடையாது, ஆனால் எதில் ஒன்றே ஒன்றில் பக்தனுக்கு வெட்கம் இருக்கணும்னால் தர்மசாஸ்திரம் சொன்னத்தை பண்ணாத போயிட்டா வெட்கப்படணும், அந்த லஜ்ஜை விடவே கூடாது, ஓ இன்றைக்கி இத்தனை மணிக்கு பண்ணியிருக்கணுமே அது பண்ணாத விட்டுட்டுமே, இன்றைக்கி திருவாராதனத்தும் போது குறுக்க சட்டுன்னு அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கவே மறந்து போயிட்டோமே, பெருமாளுக்கு பிரசாதம்லாம் சமர்ப்பித்தோம், அடுத்து அந்த 2 பழத்தை வெத்தலை பார்க்க எடுத்து வச்சோம், கை மறதி விடவே விட்டுட்டோமேனு வெக்கப்படணும்,
அது இதை ஒன்று விட்டு ஒரு அர்க்கபாத்தியம் சமர்ப்பிக்கிறோம், அந்த தீர்த்தத்தை போய் மேலே ஒரு நிமிஷம் தெளிச்சு விடுத்தேன், இப்படித்தான் அர்க்கியம் சமர்ப்பிச்சு அங்கன்னா சேர்த்துருக்கணும், அதை விட்டுட்டு சமர்ப்பிக்கச்சு தெளித்து அவர் மேலே விழுந்துடுறது. நம்ம பெருமாளுக்கு சாம்பிராணி போகை சேர்க்கணுமோ இல்லையோ, தூப்ப போகை, தூப்ப போகைக்கு தணல் போடணும், தணல் போட்டு சாம்பிராணியை போட்டால் தான் எரியும், அந்த தணல் நன்னா எரியுங்கிறதுக்காக அந்த தூபக்காலில் ஓட்ட வச்சுருப்பா. அப்படி பெருமாள் கிட்டக்க போய் காட்டுறச்சே, ஒருவேளை சாலக்கிராம பெருமாள் கீழே இருந்து ஒரு துளி பொறி பறந்து அவர் மேலே போய் விழுந்து கொடுத்துன்னா எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி எந்த அபச்சாரம் நடந்தாலும் பயப்படணும், அதுக்கு வெட்கப்பட வேண்டும். ஒரு நாள் அமாவாசை என்னவோ உடம்பே முடியல, 92 வயசாக இருந்தவருக்கு முடியல, இது வரைக்கும் 12 தான் இருந்தார், அன்றைக்கி முடியலேங்கிறதுக்காக ஒரு வேளை தர்ப்பணம் பண்ணலன்னா சொல்லி ஆத்தாத்து படுவாள், விட்டுட்டேனே. நமக்கு தோணும் நாங்கள் எத்தனையோ விட்டுருக்கோமே, இப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் கட்டமே படலையே, இவர் என்னமோ ஒரு நாள் அமாவாசைக்கு, எனக்கு அமாவாசை தெரியாத நாட்கள் பல, அப்படி இருக்கிறச்சே தெரிஞ்சு விட்டதை சொல்கிறாரு என்னால், அந்த வெக்கம் இருக்கணும் இல்லையோ. தர்மத்தை மீறினால் வெட்கப்பட வேண்டும். ஆச்சாரம்ங்கிறது ஆசையால் வர வேண்டியது, நிர்பந்தப்படுத்தினா வரவே வராது. இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், குறிஞ்சிக்கோ அந்த மாதிரிக்கோ, இப்படி தான் புடவை கட்டிக்கணும், இப்படி தான் வெட்டி கட்டிக்கணும், இப்படி தான் கையை இடிக்க ஆரம்பிக்கணும்னு எத்தனை தரம் சொன்னாலும் கோபம் தான் வரும் எல்லாருக்கும். ஆச்சாரமாக இருக்கிறது என்ன நன்மைன்னு நமக்கே புரிஞ்சாதான் அது பிடித்தம் வரும், சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்போ சாப்பிட்ற இலையில் உட்காந்துக்கிறோம், நிறைய பேர் பாத்திரத்தை, தீர்த்த பாத்திரத்தை இலை முனையில் வைக்கிறத பழக்கமாக வச்சுட்டு இருக்காப்போ. பெரிய இடங்கள்லாம் வரிசையாக இலை போடுற பாருங்க, என்னமோ அந்த தீர்த்த பாத்திரம் அந்த இலை மேலேயே இருக்கும், அதையே கொண்டு தீர்த்தத்தை அதிலேயே கூட்டுவாள், இத்தோட சேர்த்து அத்தையே தொட்டுப்போம். எல்லாரும் சாப்பிட்ட உடனே இந்த ரெண்டு கையால் இலைய மடிக்கிறதுன்னு ஒரு புழு வழக்கம் வச்சுருக்கா. ஆனால் அதுதான் இப்போ ஜெகத் பிரசித்தி. எங்கே இப்போ நம்ம எதையானு சொல்ல போனோன்னா நம்மளை முட்டாளுடுவாப்போ. எல்லா இடத்துலையும் இப்படி தானே சாப்பிட்டுக்கிறோம்னா, முதல்ல தீர்த்த பாத்திரம் தள்ளித்தான் வைக்கணும், தீர்த்த பாத்திரத்தை வலது பக்கம்தான் வைக்கணும், நடுவில் நடுவில் சாப்பிட்டுக்கலாமே தவிர எச்சில் கையால் தொடுவதே கூடாது. இலையை பரிசேச்சனம் பண்ணிவிட்டோம், அதுக்கப்புறம் எங்கெங்கே எது இருக்கணுமோ நறுக்குன்னு தெரித்தாப்பில் சாப்பிடணும், வளவளான்னு பேசி கொண்டு சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டு எழுந்த பிற்பாடு எக்காரணம் கொண்டு வாயில் எதுவும் போடக்கூடாது. அந்த இலையில சாப்பிட்டு முடித்து உத்தராபோஷம் ஆயிடுத்துனால் அத்தோட சரி. பலரும் இப்போ போகிறச்சே இந்த மிச்சம் கடைசியாக ஊறுகா இருக்கா பாருங்க, அதை எடுத்து இப்படி வாயில் போட்டு மென்னுண்டே கையெலம்ப போகிறது, அது செய்யக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தீர்த்தமும் குடித்தாத்துன்னா அத்தோடு சரி. இப்போ 10 பாத்திரம் சேர்த்து வைக்கக்கூடாது, எதுக்கு 10 உண்டு, மாக்கல் சட்டிக்கு என்ன 10, அதை எப்போ தொடலாம் தொடக்கூடாது, வெள்ளி பாத்திரத்துக்கு எவ்வளவு தொடலாம் தொடக்கூடாது, சாம்பல் போட்டு தேய்க்கணுமா, சாணகம் போட்டு தேய்க்கணுமா, புளி போட்டு தேய்க்கணுமா, எப்பப்போ எத்தனை வேலை தேய்க்கணும். அதே போல் இப்போ மலைஜலம் கழிக்கிறதுக்கு போனோம்னா எத்தனை தரம் வாயை கொப்பளிக்கணும், இதுக்கு எத்தனை தரம் வாயை கொப்பளிக்கணும், அதுக்கு எத்தனை தரம் வாயை கொப்பளிக்கணும், தீர்த்தம் ஆடுறதுக்கு முன்னாடி எத்தனை தரம் கொப்பளிக்கணும், பின்னாடி எத்தனை தரம் கொப்பளிக்கணும், தப்பி கொட்டாவி விட்டுட்டாலோ தும்மிட்டாலோ ஆச்சமனம் எப்படி பண்ணணும், ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிவிட்டால் ஆச்சமனம் எப்படி பண்ணணும், 1000 எழுதி வச்சிருக்கா. ஆனால் இதை படித்தா என்ன தோணும்னா, சுவாமி இப்போ இதை தவிர வேற ஒன்றும் பண்ணவே முடியாது போல்றீங்க, நீர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்போ நாள் முழுக்க இது தான் பண்ணிட்டு இருக்கணுமேண்ணா, அதான் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தப்பை பண்ணிட்டு பிராயச்சித்தம் பண்ண வேண்டாம், தப்பே பண்ணாத வழக்கத்தில் வர வேண்டும். அந்த வழக்கம்லாம் கண்ணனுக்கு இல்லை, அவருக்கு எதுக்கு இருக்க போகுது, அவர் நானாதாய் நான் உடையாய், இதை போல் அவர் வெட்கப்பட போகிறதும் இல்லை, தான் சொன்னத்தை நினச்சி தைரியமாக சொல்லுகிறார். இப்படி போய் அபிமன்யு அடித்து விழுத்துட்டாளே, நீர் துரோணாச்சாரியரை பொய் சொல்லி கொலை சொல்லிட்டீளே, சிகண்டியை நிறுத்தி வச்சு பீஷ்மரை கொன்னுட்டீளே, அதோ சூரியனையே மாற்றி அமாவாசை என்னைக்குங்கிற கணக்கையே மாற்றிட்டீரே என்று கேட்டால் கண்ணன் என்ன சம்பதில் சொல்லுவார், ஆம் நாம் செய்தது தர்மம், நீர் செய்தது அதர்மமாச்சேன்னா, நீங்கள் தப்பாக படிச்சிருக்கீள், சட்டம் என்ன தெரியுமோ சொல்கிறது, தர்மம் அதர்மம் உங்களுக்கு, நான் எத்தை செய்கிறேனோ அதுதான் தர்மம், அதுக்கு நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நான் சொன்னதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும், இது வித்தியாசம். ஏன்னா கண்ணனை பொறுத்த வரைக்கும் சொன்னதை கேட்டு செய்யணும், ராமனை பொறுத்த வரைக்கும் செஞ்சதை பார்த்து செய்யணும், மாற்றி விடாதீங்க. ஏன்னா ராமன் சொல்லவே மாட்டார், அவர் எல்லாத்தையும் செய்யத்தான் செய்வரே வர வாய் திறந்து பேச மாட்டார். ராமன்னா பார்த்து நடக்கணும், கண்ணன்னா கேட்டு நடக்கணும், கண்ணன்னா பார்த்து நடந்துடாதீங்க, அதைத்தான் இவர் சொல்லிட்டுருக்கா. இப்போ நானாதாய் நாவுடையாய், அதனால் கண்ணனுடைய வாசனை உனக்கு போல் இருக்கு, வெட்கமே இல்லாதவளே, வாய்ப்பேச்சு மட்டும் கொண்டவளே, நாவுடையாய். அந்த இடத்துல ஒரு வேடிக்கையான அர்த்தம் சாதிக்கிறார், நாவுடையாய் உனக்கு வெட்கமே இல்லை, நீ இருந்த ஊரில் பூஷணியும் காயாதோ, நீ இருந்த ஊரில் பூஷணிக்காயே காய்க்காதானா, அது என்னது பூஷணிக்காய் காய்க்காதானால், பூஷணிக்காய்க்கு கூடவே கணே கணேன்னு ஒன்று உண்டு, அதுக்கு சுனேன்னு சொல்லுவா, சுனைங்க பூசணிக்காயில் இருக்கிற ஒரு கொடிக்கு சுனேன்னு பேர், நமக்கு சூடு சொரணே சுனேன்னு சொல்லுவோம் இல்லையோ, அப்படின்னா வெட்கம்னு பேர். உன் ஊரில் பூசணிக்காயே காய்க்காது போல் இருக்கு, ஏன்னா பூசணிக்காயை பார்த்துருந்தா சொனை தெரிஞ்சிருக்கும்,
சொன தெரிஞ்சிருந்தால் வெக்கப்பட்டிருப்பேன். நீ எப்போ வெக்கமே படலையோ உன் ஊரில் பூசணிக்காயே இல்லைன்னு அர்த்தம் என்ன சொல்கிறாளாம். அதனால் உன் ஊரில் பூசணிக்காயை காய்க்காதோ நான் உடையாய். ஆனால் என்ன பேச்சு வன்ம தெரியுமோ, வாய்ப்பேசும் நங்காய்ன்னு சொன்னது வெட்கத்தில். அவளுக்கு ஒன்றும் வெறும் வாய்ப்பேச்சு தான் இருக்குது, அனுஷ்டானம் இல்லைங்கிறதுக்காக. இப்போ நான் உடையாயின்னு சொல்கிறது ஏற்றத்தில். என்ன பேச்சு சாமர்த்தியம்! ஆஞ்சநேயர் பேசிய போது ராமனே அவரை கொண்டாடுகிறான். கிஷ்கிந்தை ரிஷமோக பர்வதத்தில் ராமன் 4 மாதங்கள் இருந்தார், அதற்கப்புறம் சுக்ரீவன் வந்தார்னு கேள்விப்படுறோம் இல்லையோ, இதுக்கெல்லாம் முன்னாடி. இப்போ தான் முத முதல்ல சுக்ரீவன் ராமனை பார்க்கிறார். ராமலக்ஷ்மணால் போகிறதை பார்த்துட்டு நினைக்கிறார் ஆஞ்சநேயர், அதாவது சுக்ரீவன் நினைக்கிறார், இவர் ஆறா இருக்கும், வாலியை சேர்ந்தவாளா இருப்பாளா, வாலிக்கு விரோதிகளாக இருப்பாளா, வாலியை சேர்ந்தவாளா இருந்துட்டா அப்போ நம்மளை நேர கொல்ல முடியாதுங்கிறதுக்காக ஆள் அனுப்பிச்சிருக்கான்னு அர்த்தம். பார்த்தா மகாவீரர்களாக இருக்கா, ஒருவேளை வாலிக்கு வாளுக்கு சம்மந்தம் இல்லைன்னா இவர்களை நம்ம பக்கத்தில் இழுத்துன்னு ஜெயிச்சு விடலாமா அப்படின்னு சுக்ரீவனுக்கு எண்ணம். சரின்னு ஹனுமான் அனுப்பிச்சு வச்சார். ஹனுமான் போகிறச்சே ஒரு பிக்ஷு ரூபம் எடுத்துன்னு போனார். ஒரு சன்னியாசி வடிவத்தோட தான் ராமன் முன்னாடி போனார். நம்மளை பற்றி சொல்லிக்கக்கூடாது, ராமன் ஆறுன்னு தெரிஞ்சுடணும். நல்ல கபட புத்தி, என்னை பற்றி சொல்லிக்கக்கூடாது, ராமன் இன்னான்னு தெரிஞ்சுடணும் அப்படின்னு வந்தார். ராமனை சேவித்தவுடன் எல்லா கபடமும் படுத்து நேர்மை இல்லாதெல்லாம் போய் நேராக சொல்லிட்டார். அப்படியே தான் ஹனுமான் இத்தனை ஒன்றுமே பேசக்கூடாது கேட்கட நினச்சிருந்தார். என்ன, அவரை பார்த்த உடனே தேச்சே போய் உண்மை வந்துடுச்சு. இப்போ நம்ம பெரிய பட்டியல் வச்சுருப்போம், நம்ம திருப்பதி யாத்திரை போகிறோம், ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்னு எழுதி வச்சுடுவோம். அங்கே போய் நின்று இதை இடுப்புலேருந்து எடுக்க விடுற நேரம் கூட அவள் விட போகிறதில்லை. அங்கேருந்து எடுத்து படிக்க போனால் அவர் திருமையினை சேவிக்கிறோம், எங்கள் திருவடி எங்கள் திருவடி எங்கள் கை வச்சுருக்கார் எங்கள் ஆறாம் மேல்மா பார்க்கறதுக்குள்ள ஒன்றுமே ஞாபகம் இல்லை. தகச்சு போய் திரும்பி வந்துட்டோம். கடைசியில் வெளியில் வந்தோடனே நன்னா சேவை செய்யலாம்னா அதான் யோசிச்சுட்டுருக்கேன். என்ன பண்ணமோ தெரியல. இப்போ போனோ நின்னோ சேவிச்சோம், அப்படியே ஏதோ 1 நிமிஷம் அந்த வைகுந்தத்துக்குள்ளே அழைச்சின்னு போயிட்டா அப்புறம் கொண்டு வந்துட்டாள்னா, இன்னொன்று அந்த ஊருக்குள்ளே கோவிலுக்குள்ளே போய் வரிசையில் நின்றுட்டீங்கன்னா வெளியில் மாறுற நேரமே தெரியாது நமக்கு. 6 மணிக்கு போய் வரிசையில் நின்னோம், எத்தனை மணிக்கு தரிசனம் கிடைக்கும், 12 மணிக்கு கிடைக்கும் போட்டிருப்பா. அந்த 6 மணிக்கு வெளியில் குழு குழுன்னு இருக்குது, வெயில் பெருசாக இருக்கிறது இல்லை, உள்ளேயோ என்னென்னமோ போட்டு வச்சுருக்கா, வசதியெல்லாம் வச்சுருக்கா, நம்ம மாட்டு உட்காண்டிருக்கோம், அவ்வா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. அது 10 ஆச்சா 11 ஆச்சா 12 ஆச்சா ஒன்றுமே தெரியாது. இது ஆழ்வார் பாசுரத்தில் பகர் அல்லை பகர் செய்யு சாதித்தார். ராத்திரி பொழுத கூட பகல் வேளையை ஆக்கிவிடுற அளவுக்கு விளக்கேற்றி வச்சுருக்கா திருவேங்கடத்துலேங்கிறார் நம்ம ஆழ்வார். சொல்லி 5117 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இல்லை, 10000 வருஷங்களுக்கு முன்னாடி ராத்திரி பொழுத பகலாக்குற அளவுக்கு மணி விளக்காம். அதனால தான் பகரல்லை பகர் அல் பகல், அல்லும் பகலும்னு சொல்லமோ இல்லையோ, அல்லுன்னு சொன்னால் ராத்திரின்னு அர்த்தம், பகல்னு சொன்னால் பகல். இன்னைக்கு முன்னாடிலாம் சம்ஸ்கிருதத்தில் நிறையா சொல்லியிருந்தா, அது நீங்கள் சொல்லதெல்லாம் புரியலே அப்படின்னு சொல்லி வித்வான்கள்லாம் சரின்னு தமிழை மாத்திண்டா. இப்போ வசந்த தமிழ் சொல் சொன்னால் அதுவும் புரியல. தமிழாவது நல்ல ஆழ்ந்த தமிழ் தெரியணும் இல்லையோ. இப்போ இவா எல்லாரும் கேட்குற தமிழ் சென்னை தமிழ், அந்த தமிழ். ஆனால் அது தமிழே இல்லைன்னு தான் தெரியல. தமிழ் சென்னை தமிழும் ஒன்று பேசலாம், இப்போ கோவை தமிழ் உண்டு, இங்கே பேசுகிறவெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறது இல்லையோ, அதனால் அது கோவை தமிழ். தஞ்சாவூர் தமிழ் தனி, மதுரை தமிழ் தனி, திருநெல்வேலி தமிழ் தனி, தொண்டநாத்து தமிழ் தனி, அப்போ சென்னை தமிழ் தமிழே இல்லை. மற்ற எல்லாமான தமிழ் தமிழ்னு சொல்லிட்டுருக்கலாம். எல்லா பாஷையினுடைய கலப்போ இல்லையோ, பகர் அல்லை பகல் செய், பகலை அல்லை பகலாக்குகிறது, இரவு பொழுது கூட பகலாக்குற அளவுக்கு ஏற்ற. அதனால தான் சாய்த்தார், நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட. வந்து ஹனுமான் நிற்கிறார், ராமன் பார்க்கிறார், அவர் தன்னை இன்னார்னு சொல்லிக்கிறார். நான் தான் ஹனுமான், சுக்ரீவனுடைய சச்சிவன், அவனுடைய மந்திரிகளிலே சிறந்தவன் என்று தன்னை பற்றி பரிச்சயம் கொடுக்கிறார். ஒரு 10 நிமிஷம் பேசினார். அவர் பேசின கண்ணசைக்காத ராமன் பார்த்துட்டுருக்கார், பதில் பேசவே இல்லை. ராமன்ட்ட ஒரு பழக்கமாக, புறத்தியார் பேசிட்டு இருக்கிறச்சே குறுங்க இடையூறே பண்ண மாட்டார், அவள் பேசி முடிக்கிற வரைக்கும் காத்துட்டுருப்பார். ஹனுமான் சொல்லி முடிச்சுட்டார், தாரு இன்னான் எதுக்கு வந்திருக்கேன், ஒன்றை நம்ம பட்சத்தில் சேர்த்துக்கலாமா, எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் இத்தனை நாளி பேசிகிட்டே இருக்கேன், ஏவம் மாம் பரிபாஷந்த கஸ்மாத் பை நாபிபாஷத்தை, நானே பேசிட்டு இருக்கேனே, நீ பேசவே மாட்டேங்கிறியே, ராமா நான் நிறுத்தி விட்றேன், இனிமேல் நான் பேசுகிறேன், நீ பேசு என்று சொல்லி ஹனுமான் நிறுத்திட்டார். அவருக்கு பதில் சொல்லணும் இல்லையோ, தமபியபாஷஸ்ஸ சௌமித்ரே சுக்ரீவ சசிவம் கபிம். ஏ லக்ஷ்மணா, அவன் சுக்ரீவனுக்கு மந்திரின்னு சொல்லிட்டு வந்திருக்கான், காட்டில் நான் எங்கே மந்திரியை தேடி போவேன், நீ தான் மந்திரி, ராஜா வந்தால் ராஜா பேசணுமா, மந்திரி வந்தால் மந்திரி பேசணுமா, சேனாபதி வந்தால் சேனாபதி பேசணுமா. இப்போ இந்த ஊர் விமான நிலையத்தில் ஒருத்தர் வந்து இறங்குவார், அப்போ இங்கேருந்து போய் கூப்பிடணும், ஆனால் இன்னார் வந்ததுக்கு இன்னார் வரலேன்னு இருந்தது, மறுநாள் செய்தித்தாள் முழுக்க அதுதான் இருக்கும்.
அவர் வந்திருக்கணும், இவர் வரல, இவர் வரல, வேற யாரையான அனுப்பிச்சு வச்சிருவா, அனுப்பிச்சு வச்சுட்டு அது எப்படி இவர் வந்ததுக்கு அவர் வரலாங்கிற அளவு இல்லையோ. இப்போ ராமன் பார்த்தார், சுக்ரீவன் வந்திருந்தா ராஜா நான் பேசியிருப்பேன், வந்தது மந்திரி ஹனுமான், நான் எங்கே காட்டில் மந்திரியை தேடுவேன், லக்ஷ்மணா பேசு, நீ தான் எனக்கு தம்பி, நீ தான் மகன், நீ தான் தந்தை, நீ தான் மந்திரி, அனைத்தும் நீ பேசுன்னு உடனே லக்ஷ்மணன் பேச ஆரம்பித்தார். நல்ல பேச்சாளி, ஆதிசேஷன் ஆயிரம் நாக்கு, அதோடு அவதரித்தவர் தான் லக்ஷ்மணன். அப்போ எவ்வளவு நன்னா பேசுவார், ஆனால் வாயை தரக்கரைச்சே ராமன் தடுத்துட்டார். லக்ஷ்மணா அவசரப்படாதே, இவன் 10 நிமிஷம் பேசியிருந்ததை நான் கேட்டேன், இதை போல ஒரு பேச்சை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, ரொம்ப ஆச்சரியமாக பேசுகிறார், நீ எங்கேயானோ சுமாராக பேசி நம்முடைய குலத்தினுடைய பேரை கொடுத்துடாதே, ஜாகிரதையாக பேசினார், நாமே கொஞ்சம் பயந்துன்னு பேச ஆரம்பிச்சிருப்போம், சொல்கிறவர் வேற ஒரு வார்த்தை சொன்னார்னு வச்சுங்க, பேசலாமா வேண்டாமான்னு சந்தேகம் வந்துடும். அதனால் லக்ஷ்மணன் நிறுத்தினான். ராமர் கொண்டாடுறார், நானுர்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும், ரிக்வேதம் கற்காமல் போனால் இப்படி பேச முடியாது, யஜுர்வேதம் படிக்காமல் போனால் இவர் பேசுகிறாப்பில் பேச முடியாது, சாமவேதத்தை அதிகரிக்காமல் போனால் இந்த பேச்சு வராது, அனைத்தையும் கத்திருக்கிறான். நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாகரதானேன நகிஞ்சித் அபசப்தித்தம். இத்தனை நாள் கேட்டிருந்தேனே லக்ஷ்மணா, ஒரு சொற்குற்றம் பொருட்குற்றம் இல்லை. சில பேர் ரொம்ப நாழி பேசுவா குறைச்சலான குற்றத்தோடு, சில பேர் குறைவான நாழி பேசுவா நிறைய குற்றத்தோடு. ஆனால் இவங்ககிட்ட பார்க்குறேன், பேசின ஒரு வார்த்தையில கூட குற்றம் இல்லை. வியாக்கரணம் கத்திருக்கிறான், நியாயசாஸ்திரத்தை தலைவனா அதிகரிச்சிருக்கான், அப்பேற்பட்ட மீமாம்சா பண்டிதனா இருக்கான், பேசுறது ஸ்வரத்தோடு அவ்வளவழகா இருக்கு, கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு, மதுரா மதுராலாபாவென்னும் சம்சரவே மதுரம் வாக்கியம் என்னும் அவர் பேச்சை இன்னைக்கெல்லாம் கேட்டுருக்கலாம் கேட்டுருக்கலான்னு இருக்கு. இந்த பேச்சின் அழகா கொண்டாடுறாலும் இல்லையோ, இந்த கொண்டாட்டம் இந்த பேச்சழகெல்லாம் ஆருக்கு, இங்கே நாவுடையாய் என்று கூப்பிடப்பட்டது சுவாமி நம்மாழ்வார். எந்தெந்த ஆழ்வாரை எழுப்பினுவரார்னு பார்த்தோம் இல்லையோ, பிரபன்ன ஜனகூட்டஸ்தரான நம்மாழ்வாரையே நாவுடையாயின்னு எழுப்புகிறார். எதனாலே, இந்த பெண் மற்ற பேருக்கு கைங்கிரம் பண்ணுறேன், உங்களுக்கு முன்னாடி நான் வந்து எழுப்பி விடுறேன்னு சொன்னாலும் இல்லையோ, அப்போ மற்ற பேருக்கு கைங்கிரம் பண்ணுறது அர்த்தம். ஆழ்வார் என்ன சொல்லிக்கிறார், தொண்டர் 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 தொண்டன் சடகோபன், நான் தொண்டர்களுக்கு 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 தொண்டன், நனிமாக்கலவி இன்பமே நாளும் வாய்க்க நங்கட்கேன்னு போஷரம். ஆகவே ஆழ்வாரையே இந்த போஷரத்தால் எழுப்புகிறார் நம்மாழ்வாரே. எதனாலே, இவர்களும் கண்ணனை பாடியிருக்கார், அவரும் கண்ணனை பாடியிருக்கார். இங்கே சொல்லப்படுறது, வாய்ப்பேசும் நங்காய் நாணாதாய் நாவுடையாய். நம்மாழ்வார் தன்னையே எனக்கு வெக்கம் கிடையாதுன்னு சொல்லிக்கிறார் பாருங்க, ஒரு போஷரம் அப்படியே இருக்குது. இவன் நாணாதாய்ன்னு சொன்னாலும் இல்லையோ, நம்மாழ்வார் தன்னையே நாணாதாய்ன்னு கூறிக்கொள்கிறார். திருவாய்மொழி 7-10 3 திருவாய்மொழி, இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கும் தொடர்பு, நாணாதாயம் அந்த பாட்டில் தான் இருக்குது. மேலே சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணான்னு இருக்கோ இல்லையோ, அதுவும் அப்படியே அந்த பாட்டில் இருக்குது. வெள்ளைச்சுரு சங்குடு ஆழியேந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ற வார்த்தை காணீர் என் சொல்லி சொல்லுகே நன்னமீர்காள். வெள்ளச்சுகமவன் வீத்திருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குடா விளையாட்டொலியும் மரா திருப்பேரையில் சேர்வன் நானே தெந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதர். நவதிருப்பதி திவக்ஷேத்திரங்கள், அல்ல தெந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதன் மகரபூஷணத்து பெருமாள். அந்த பெருமானை பற்றி ஆழ்வார் சாதிக்கிறார், வெள்ளை சுரு செங்குடு ஆழியேந்தி தாமரை கண்ணன். அப்படியே இந்த பாட்டில் எப்படி இருக்கு, சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணான், ரெண்டுமே புரிஞ்சிருக்கு பாருங்க, வெள்ளைச்சுரு செங்குடி ஆழியேந்தி தாமரை கண்ணன், சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணான். அப்போ அந்த பாசுரம் பொருந்தி போச்சு. அடுத்து நாணாதாயின்னு கூப்பிட்டதுண்டோ, நகரமும் நாடும் நன்கறியேன் நாணனக்கில்லையன் தோழிமீர்காள் சிகரமணி நெடுமானீடு தெந்திருப்பேரையில் வீத்திருந்த மகர நெடுங்குழை காதன் மாயன் நூத்துவரை அண்ணு மங்கநூத்த நிகரில் மணிவண்ணன் புகழ்வண்ணன். அந்த நிகரில் புகழனான மணிவண்ணனான பெருமான், அவனுக்காக நான் தோத்தேன்னு சொல்லிக்கிறவள், நகரமும் நாடும், இந்த நகரமோ நாடோ என்னவனா சொல்லட்டும், நாணனக்கில்லையன் தோழிமீர்காள், எனக்கு நாணம் இல்லை, அந்த பெருமானிடத்தில் ஆசைப்பட்டேன், யார் பதில் சொன்னாலும் போகிறேன், நான் எனக்கு இல்லை, எனக்கு நாணம் இல்லை, நம்மாழ்வார் சொல்லுண்டார் நாணாதாயின்னு பாட்டில் இருக்குது. அதனால் அவரைத்தான் கூப்பிடுகிறாள், நாணாதாய் நாவுடையாய், ஆனால் நல்ல நாவீருடைமை. அதை ஆழ்வார் சொல்லுகிறார், மலக்கு நாவுடையேற்கு மாறுளதோ என் மண்ணின் மிசையே, நான் மட்டும் என் நாவை திறந்து பாசுரம் பாடினால் அந்த பாசுரத்துக்கு பெருமாள் தலையாட்டு வரான்.
வைகுந்தத்தில் இருக்கிற பெருமான் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டார், அவாக்கி அநாதராக பேச மாட்டார், ஆதரவு காட்ட மாட்டார், அப்படியே தன்னைத்தானே அனுபவிச்சுன்னு போகிறான். ஆனால் அந்த பெருமாள் கூட நம்மாழ்வார் வாயால் ஒரு பாட்டு பாடினா தென்னாதனா தென்னாதனான்னு தலை ஆடுமா. என் நாவிலின் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன், தென்னாவென்னமென்னம்மான் திருமாலருன் சோலை. என்ன திருவேங்கடமுடையானோ திருமாலருன் சோலமல பெருமானோ ஆழ்வாருடைய பாசுரத்தை கேட்டுட்டு அப்படியே தலை ஆட்டுவாரான். எப்படி ஆட்டுவார்? நம்மள வீட்டில் சாதிக்கிறார், ஏதோ சாப்பிட்டுட்டால் ஏதோ பிடித்து தலை ஆட்டுறாளோ இல்லையோ, அதை போல நம்மாழ்வாருடைய பாசுரம்ங்கிற தேன் மதுவை குடிச்சுட்டா பெருமாள் தலை அப்படியே ஆடுறதான். தென்னாவென்னும் என்னம்மான் தென்னாதனா தென்னாதனான்னு ஆடி பக்கத்தில் இருக்கிற நாச்சியாரை பார்ப்பறான். தேவி, நம்ம அனுகிரகத்தால் என்னம்மா பாடுறீர் பத்திரா? இந்த பாசுரமே இன் எத்தனை தர தேவர்கள் கேட்டால் கூட போரும்னே அவளுக்கு தோணாதான். பத்து பாசுரம், பத்தாம் பத்து, பத்தாம் திருவாய் மொழி, திருவாட்டாருங்கிற திவ்யதேசத்துக்காக கேட்டு ஆறாறு வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லேன்னு பாசுரம். நம்மாழ்வார் இந்த பத்து பாசுரத்தை கேட்டுட்டு வானவர்களுக்கு கேட்டோங்கிற எண்ணம் திருப்தி வருமோ? கேட்டு ஆறார் வானவர்கள் வேண்டாம் வேண்டாம் போரும்னே தோணாதான். திரும்ப பத்து பாட்டு கேட்கணும், திரும்ப பத்து பாட்டு கேட்கணும். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் தொண்டர் கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன், என் நாவிலின் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். ஆழ்வார் பாட பாட பெருமானுக்கே மயக்கம், அந்த பாசுரத்தை குடித்த மயக்கம். பக்கத்தில் இருக்கிற நாச்சியாரை பார்த்து என்னமா பாடுறார் பார். அப்போ பிராட்டி சொல்கிறாராம், நம்ம பார்க்குற வேகத்தில் பாட்டை விட்டுட வேண்டாம், அதை கேளும் அப்படின்னு சொன்னால் அப்புறம்தான் பெருமாள் ஆழ்வாரை பற்றி கேட்பறான். இப்படி நாவுடையாயின்னு ஆழ்வாரே அழைக்கப்பட்டிருக்கிறார். நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் நாவீர் உடையவன் ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி. அவருடைய பேச்சைத்தான் ராமன் கொண்டாடுறார். நியூனம் வியாகரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாகரதானேன நகிஞ்சித் அபசப்திதம் சொற்குற்றம் பொருட்குற்றம் இல்லை. நெடுநேரம் பேசலே, குறைச்சலாக பேசுகிறார். அதுக்குன்னு ரொம்ப சுருக்கமாக பேசிடல, தேவையான அளவுக்கு பேசுகிறார். அவிஸ்தரம் அசந்திக்தம் அவித்ருவம் அவித்ருதம் அவிஸ்தரம் அசந்திக்தம் விஸ்தர உபன்யாசம்னுட்டு ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறதுக்கு மூணு மணி நேரம் எடுத்துட்டா நமக்கு வெறுத்தே போடும். ரொம்ப கஷ்டமான விஷயத்த அரை நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டா அதுவும் புரியவே புரியாது. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கும் ரொம்ப வேகமாக பேசணும்னு வச்சுங்க, கிடுன்னு பேசினா என்ன பேசுகிறார் சுவாமி தெரியவே இல்லையேன்வா. அப்படியா, மெதுவாக பேசுகிறேன். நான் மெதுவாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்குள்ள தூக்கம் வந்துடும். அப்போ ரொம்ப வேகமாக பேசினா புரியவே புரியாது, ரொம்ப மெதுவாக பேசினா தூங்கியே போடும். அந்த மாதிரி பேசலை, மெதுவாகவும் பேசலை, ரொம்ப வேகமாகவும் பேசலை. பேச ஆரம்பித்த ஸ்வரத்தில் கடைசி வரைக்கும் பேசணும். ஆரம்ப சூரத்தனம்ங்கிற மொழியோ ரொம்ப வேகமாக எட்டு கட்டையில் ஆரம்பிப்பார். ஒரு மணி நாள் யாரத்துக்குள்ளே எல்லாம் குரல் அழிந்து தலை அழிந்து உடம்பழிந்து இங்கே விழுந்து ஒன்றுமே இல்லை, கடைசியாக கீழே வந்து முடிச்சுடுவா. அப்படி இல்லை, ஆரம்பித்த துவனியில் கடைசி வரைக்கும் இருக்கணும், அதே வேகத்தில் கடைசி வரைக்கும் பேசணும். இன்னொன்று, தலையை ரொம்ப ஆட்டவே கூடாது. கீதி சீக்கிரி சிறக்கம்பி லிகித பாடகா எழுதி வைத்து கொண்டு படிக்கவே கூடாது. எல்லாரும் நிறையா குறிப்பிடுத்துடுவா, அதுச்சு இதை சொல்ல போகிறோம் இதை சொல்ல போகிறோம் இதை சொல்ல போகிறோம்னா அப்போ அதோட தேடுறதுக்கு உங்களை பார்க்குறது அதை தேடுறதா? உங்களை பார்த்தா நீங்கள் அவாவா அவாவா சிரிப்பா அழுவா என்னமோ பேசிட்டுப்பா பயமாக பயப்படும். அதே மாதிரி இந்த காகிதத்தை பார்த்தா இது என்னமோ சொல்லியிருக்கேன் நம்ம தான் எழுதினோமா வேற யாரான எழுதினாலும் தோணிப்படும். அதனால் எழுதி வச்சுன்னு படிக்கக்கூடாது, ரொம்ப வேகமாக படிக்கக்கூடாது, குறுக்க குறுக்க பாடக்கூடாது. கீதி சீக்கிரி சிறக்கம்பி லிகித பாடக்காக தலை அப்படியே அசைச்சுட்டே இருக்கக்கூடாது. எந்தெந்த சம்ஸ்கிருத எழுத்து எந்தெந்த இடத்துலேருந்து வரணுமோ அங்கங்கேருந்து வரணும். உரஸ்தங் கண்டகம் வாக்கியம் வர்த்தத்தே மத்தியமே ஸ்வரே சரியான ஸ்வரத்திலே தொப்புள்ளேந்து வர்ற எழுத்து நெஞ்சு குழியிலேருந்து வர்ற எழுத்து நாக்குலேருந்து வர்ற எழுத்து இந்த நாடி இந்த தலை நடுவுலேருந்து வர வேண்டிய எழுத்து அந்தந்த எழுத்து அங்கங்கே நிற்கிறது. வேகமாகவும் பேசலே மெதுவாக பேசலே. சில பேர் ரொம்ப சரியாகத்தான் பேசுவா, ஆனால் அவள் முகம் போகிற கோணலை பார்த்தா திற போட்டு கேட்கலாம் போல இருக்கும். அந்த சுவாமிக்கு முன்னாடி திரையை போட்டுவிட்டா நம்ம நிம்மதியாக கேட்கலாம் சுவாமி. இன்னும் சில பேர் இருக்கா இப்படி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாளோ இல்லையோ, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இப்படி திரும்பி விடுவா, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா இப்படி திரும்பி விடுவா. தட்டுறது, பக்கத்தில் தட்டுறது, கையை தட்டிக்கிறது, ஓஹோன்னு கூப்பிடுறது, உட்காண்டிருக்கிறவளை பேரை சொல்லி கூப்பிடுறது, இங்கே யார் உட்காந்து எதானு பண்ணிட்டுறாள்னு தான் அதை சொல்லிவிடுறது, இது எதுவுமே கூடாது. எடுக்க வந்த விஷயத்தை பேச வந்ததைத்தான் பேசணும். ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் இடைவெளி இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. அதை போல் அடுத்தடுத்த சொற்கள் இருக்கணும். இந்த சொல்ல ஒன்றை பேசிட்டோமா முடிந்த அளவுக்கு அந்த சொல்லுக்கு மாற்று சொல் இன்னொத்தம் கண்டுபிடிச்சிடாதபடி இருக்கணும்.
இந்த விஷயத்தை சொல்கிறோம்னா இதை விட அந்த சொல் இருக்கலாம் சுவாமி அப்படிங்கிற போல சொல்லிடக்கூடாது. இன்னொன்று, வியாக்கரணத்திலே நம்ம ஒரு நீளமான வாக்கியம் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கடைசியில் என்ன வைக்க போகிறோமோ அது ஆண்பாலா பெண்பாலா, அது ஒருமையா பன்மையா, அது இறந்த காலமா நிகழ்காலமா கடந்த காலமா, அதை பொறுத்து விசேஷணங்கள் சரியாக அமையணுமோ இல்லையோ. இப்போ முதல்லேருந்து பேச வந்திருக்கோம்னால் அதை பொறுத்து விசேஷணங்கள் சரியாக அமைய வேண்டும் என்று சொல்கிறோம். விசேஷணங்கள் என்னட்டோம்னா விசேஷணங்கள்னுட்டு ஒரு மேல் அப்புறம் பேசக்கூடாது. விசேஷணங்கள்னு ஒரு அடமொழிகள்னு சொல்லிட்டால் அடமொழிகள் அமைகின்றனான்னு முடிக்கணும். அடமொழிகள்னு சொல்லி அமைகின்றதுன்னு சொன்ன போச்சு. அடமொழிகள்னுச்ச பன்மையில் சொல்லிட்டோம், அப்போ அமைகின்றனான்னு வரணுமோ இல்லையோ. பேசுகிற வேகத்தில் இந்த தப்பெல்லாம் பார்க்கவே மாட்டாள், எழுத்தில் சரியாக எழுதிடுவா, ஆனால் பேசும்போது இந்த தவறுகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டோ இல்லையோ. வருவதற்கு வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லிடலாம். வாய்ப்பு உள்ளது எதுக்கு? இதைத்த போல தவறுகளெல்லாம் வரலாம், அதை பேசும்போதே நம்ம சொல்லுவோம் இல்லையோ. நான் வந்திருக்கேன், நான் அவன் பேசலை அப்படின்வோம். அவன் பேசினான் அல்லன் என்பது தான் சரி. அவள் பேசவில்லை, அவன் பேசவில்லை இப்படிங்கிறது சுமார் தமிழ். பேசவில்லைங்கிறது பொது அகிரணே. அவள் அவன்னு மாத்திரமோ இல்லையோ. அப்போ அவளுக்கு அள் விகுதி பெண்பால், அவனுக்கு அன்விகுதி ஆண்பால். அப்போ அல்லன் அல்லள் அல்ல என்கிற விகுதி சரியாக வரணுமோ இல்லையோ. இதெல்லாம் இப்போ பார்க்குறதே எல்லாரும் பேசுச்சேன், என்னமோ பேசினோமா சொன்னமான்னு போகிறத விட்டுட்டு விகுதி பேசினீங்களா பகுதி பேசினீங்களான்னு தான். அந்த ஒரு தப்பு இல்லாத ஹனுமார் பேசியிருக்கார். தமிழே ரொம்ப ப்ரௌடமான பாஷை. இந்த பாஷைக்கு இத்தனை இருந்தால் சம்ஸ்கிருதம் இன்னும் பெரிய பாஷை. அப்போ அதில் எவ்வளவு ஜாகிரதையாக அவர் பேசிக்கணும். எல்லாத்த விட கம்பர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார், இவன் கல்லாத கலையும் வேதக்கடலுமே என்னும் காட்சி ஒரு சொல்லாலே தோற்றிற்றன்றோ. இவன் படிக்காத வேதமில்லை கல்லாத கலை இல்லை என்ன அவன் பேசின ஒரு சொல்லுல நான் தெரிஞ்சுட்டேன் லக்ஷ்மணா என்று ராமன் கொண்டாடுறார். சொல்லின் செல்வன் அப்படின்னு ஹனுமானுக்கு அப்போ பட்டமே கொடுத்துட்டார் ராமன். வாக்மி ஸ்ரீமான் வால்மீகி ராமனுக்கு பட்டம் கொடுத்தார். பேச்சில் ரொம்ப சாமர்த்தியக்காரன்ட்டு அப்படி இருக்கிறவாள்கிட்ட பட்டம் வாங்கணும். இப்போ நம்ம நன்னா பேசுகிறோன்னுட்டு பேசவே தெரியாத ஒருத்தர் வந்து சாமி என்ன நன்னா பேசுகிறீர்னா அது பட்டமே இல்லது. நன்னா பேசுறவனிடத்துல பட்டம் வாங்கினா தானே பட்டம். ராமன் வாங்கிவிட்டார், அவரன்னோ இப்போது ஹனுமானை கொண்டாடினார். அந்த ஹனுமானுடைய பேச்சு சாமர்த்தியத்தை போல இருக்கிறவளே, நவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட. சங்க சக்கரத்தை ஏந்துகிறார் தடக்கையன் பங்கையக்கண்ணான். உடனே என் கண்களை சொல்கிறாராம் வேதாந்த தேசிகன் அர்த்தம் சாதித்தார். வலக்கையில் ஆழி சூரிய நாட்டம் இருக்கார், இடக்கையில் சங்கன் சந்திர நாட்டம் இருக்கார். தாமரை சூரியனை பார்த்தா மலரும், தாமரை சந்திரனை பார்த்தா கூம்பிடும். அதே போல் தாமரையை போன்ற கண்கள், அந்த கண் வலது பக்கம் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை பார்க்கச்சேலாம் மலர்ந்துடுமா, ஏன்னா சூரியன் நினச்சிருந்து. இடது பக்கம் இருக்கிற சங்கத்தை பார்க்கறச்சேலாம் மூடி நிடுமா, ஏன்னா சந்திரன் நினச்சிருந்து. இது தாமரையோ இல்லையோ. தாமரைங்கிறதே சூரியனை பார்த்தா மலரணும், சுதர்சனத்தை பார்த்தா மலர்ந்துடும், தாமரை சந்திரனை பார்த்தா மூடினிடும், சங்கத்தை பார்த்தா மூடினிடும். அது அப்படி மாற்றி மாற்றி வருதான். சங்குடு சக்கரமேந்து தடக்கையன் பங்கையக்கண்ணான், பங்கையக்கண்ணான். இந்த கண்ணு மெதுவாக நீள ஆரம்பித்தது. ரெண்டு கண்ணு இவ்வளவு சின்னதாகலாம் இருந்தால் போகாது, உலகம் முழுக்க அனுகிரகிடுதமாக நீள கண்ணாகணும் அப்படின்னு அது தாண்டி 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 காதளவுக்கு வந்துவிட்டான். காதை நாடு பிடிச்சி விடுத்தான், பிடிச்சுட்டு காதெல்லாம் கண்ணாக மாற்றி விடுத்தான். மாத்தினுட்டு காதலையே நின்று நின்று போய் பக்கத்தில் சங்க சக்கரம் இருக்கும் இல்லையோ, அது அளவுக்கு கண்ணு நின்று கொடுத்தான். அதனால தான் சங்குடு சக்கரமே அந்த தடக்கையன் ஆழ்வார் தடக்கையத்தான் பாடிந்தார். அங்கே பார்க்குறச்சேவே இங்கெங்கே கண்ணு வந்ததுன்னு பார்த்தார். அப்படின்னா கண்ணு அவ்வளோ தூரம் நின்று கொடுத்துன்னு அர்த்தம். சங்குடு சக்கரமே அந்த தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய், நீ எழுந்து வர வேண்டாமான்னு கேட்க அந்த பெண்ணும் இந்த கோட்டியில் சேர எல்லாருமாக கடைசி திருமாளிகை இளங்கிளியேன்ற பெண்ணை எழுப்பி மேற்கொண்டு நேரே நந்தகோபாலன் திருமாளிக்கு கிழந்துவிடுகிறார்கள். என் அர்த்தங்கரத்தை நாளை காலை விண்ணப்பம் செய்கிறேன். இப்போது 14வது பாஷர் அனுசந்தானம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழநீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல் வாய் கோம்பினகான் செங்கல்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகுன்னார். எங்கள முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய்.